ஒரு திருடன் நல்லா கதை கேளுங்க சரியா ஒரு திருடன் அவங்க அப்பா பெரிய திருடன் அவங்க அப்பா மரணப்படுக்கையில் இருக்கும்போது தொழில பையன்ட்ட ஒப்படைக்கணும் இல்லை இப்போ ஒரு தொழிலதிபர் இருக்கிறார் அவரோட கடைசி காலத்தில் என்ன பண்ணுவார் பையனை கூப்பிட்டு டே இதெல்லாம் நம்ம தொழில் இங்கங்க இவ்வளோ உள்ள கொடுத்து வச்சிருக்கேன் இவ்வளோ உள்ள வாங்கணும் தொழிலை நல்லா பார்த்து என்னை விட சிறப்பாக பண்ணணும்டா சொல்லுவாரா இல்லையா அது மாதிரி அந்த திருடன் பையனை கூப்பிட்டு சொன்னார் டேய் என்னை விட நல்ல திருடனான்னு இருக்கணும் நான் எவ்வளோ திருடனோ அதை விட அதிகமாக நீ திருடணும் யாருக்கிட்டையும் மாட்டிக்க கூடாது முக்கியமாக தொழில் ரகசியம் ஒன்று சொல்றேன் கேளு ஏதாவது ஒரு ஊர்ல சொற்பொழிவுன்னு ஏதாவது நடக்கும் இந்த ராஜபாளையத்தில் தவமணின்னு ஒருத்தர் உபயம் பண்ணி சொற்பொழிவாளர்லாம் பேச கூப்பிடுவார் இந்த சுமதி ஸ்ரீ மாதிரி சொற்பொழிவாளர்லாம் போய் பேசுவாங்க அங்கே மட்டும் போயிடாத புரியுதா அதுதான் நம்ம தொழில் ரகசியம் இவன் கேட்டான் ஏன்ப்பா சொற்பொழிவுலாம் போய் கேட்கக்கூடாது ஏ அவங்களாம் நல்லவனாக இரு முருகம் பார்க்குறான் சாமி கும்பிடுன்னு சொல்லி நம்ம மனசையே மாற்றிடுவாங்கடா அதனால் எங்கே சொற்பொழிவு நடக்குதோ அந்த பக்கம் மட்டும் போயிடாத சரிப்பா இவன் ஒரு நாள் திருடலாம் அப்படி போகிறான் ஒரு சொற்பொழிவாளர் பேசிகிட்டு இருக்கிறார் மக்கள்லாம் கேட்டுட்ருக்காங்க இவன் பார்த்தான் ஐயோ இந்த இடத்த கடந்து தானே போகணும் நம்ம அப்போ தொழில் ரகசியமாக சொற்பொழிவு நடக்கிற இடத்துக்கு மட்டும் போகாதன்னு சொல்லியிருக்கிறாரே இப்போ என்ன பண்ணுறதுன்னு நடந்து வந்தவன் ரெண்டு கதையும் முடிவிடான் ரெண்டு கையும் வச்சு ரெண்டு கதையும் முடிவிடான் இந்த சொற்பொழிவாளர் சொல்றதெல்லாம் கேட்கக்கூடாது கரெக்டாக அப்படி வந்தானா காலில் ஒரு முள்ளு முள்ளு முள்ளுகுத்தினா குனிஞ்சு எடுக்கணும் இல்லை குனிஞ்சு எடுத்தான் பாருங்க அப்போ சொற்பொழிவாளர் சொல்கிற ஒரு விஷயம் மட்டும் அவன் காதில் விழுந்துச்சு சொர்க்கலோகத்தில் தேவர்களுக்கும் தேவதைகளுக்கும் கால் தரையில் படாது அமைச்சர்கள் கூட்டி முடிவு பண்ணாங்க எவன் திருடுனா என்ன திருடன்னு ஒருத்தனை காமிக்கணும் அவ்வளோதானே எல்லாத்தையும் திருடுற ஒருத்தன் இருக்கான் அவனை கூட்டிகிட்டு வருவோன்னு அவனை கூட்டிகிட்டு வந்து நிறுத்தினாங்க அவன் சொன்னால் இவ்வளோ நாளாக நான் திருடுனேன் ஆனால் அரண்மனையில் நான் திருடல என்ன நம்புங்க இங்கே பேர் இதெல்லாம் தெரியாது ராஜா கேட்பார் ஆமாம் நான் தான் திருடுனேன்னு போ இப்போ ராஜா வந்தார் எவ்வளோ தைரியம் இருந்தால் என் அரண்மனையில் திருடுவேன் அவன் சொன்னா சாமி நான் திருடவே இல்லை சாமி ராஜாவுக்கு கோபம் திருடிட்டு பொய்யா சொல்கிறேன் இல்லை சாமி நான் திருடல சாமி இப்போ ராஜா சொன்னார் அமைச்சர்களை பார்த்து இவன் வாயால் ஆமாம் நான் தான் திருடனேன்னு சொல்லணும் அதுக்கப்புறம் தான் இவனுக்கு மரண தண்டனை நிறைவேற்றணும் சொல்லிட்டு போய்ட்ட இவன்கள் அடைய நீ தான் திருடனு ஒத்துக்கிட ம் நான் செய்யாமல் ஏன் ஒத்துக்கணுன்றான் இவன் இப்போ அமைச்சர்கள்லாம் சேர்ந்து ஒரு சதி ஆலோசனை போட்டாங்க அதன்படி சாப்பாட்டில் மயக்க மருந்து கலந்து கொடுத்தாச்சு சாப்பிட்டு முழிச்சு கண்ணை திறந்து பார்க்குற தேவலோகம் மாதிரி இருக்குது புகையெல்லாம் பறக்குது சினிமாவில் காட்டுவாங்கல்ல அழகான பொண்ணுங்கள்லாம் நடக்கிறாங்க இவன் கண்ணை முழிச்சு பார்த்து யார் நீங்கள் எப்பா நீ செத்து போய் இப்போ சொர்க்கத்துக்கு வந்துருக்குற அப்போவே அவனுக்கு டவுட்டு நானா சொர்க்கத்துக்கா நீங்கள நானாம் நாங்களாம் தேவதைகள் இதுதான் சொர்க்கத்தோட என்ட்ரன்ஸு நீ கடைசியாக திருநா பற்றி அரண்மனையில் ஆமாம் நான் திருடுனேன்னு ஒத்துக்கிட்டினா இந்த சொர்க்கத்தோட கதவு தரங்க உள்ளே போகலாம் இல்லையா பக்கத்தில் தான் இருக்கு நீ அங்கே தான் போவேன் இவன் பார்த்தான் நம்ம பண்ண பாவுக்கு நரங்கம் தான் ஆனால் திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடலாமா அப்படின்னு இருக்கையில் பார்க்குறேன் எல்லாருக்கும் கால் தரையை தொட்டுக்கிட்டு இருக்கு தேவலோகத்தில் கால் தேவர்களுக்கும் தேவதைகளுக்கும் தரையில் படாதுன்னு அந்த சொற்பொழிவாளர் சொன்னாரே எல்லாருக்கும் கால் தரையை தொட்டுக்கிட்டு இருக்கேன் அப்போ இது தேவலோகம் இல்லை இவர்கள் தேவதைகளும் இல்லை ஏதோ தப்பு நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இல்லை நான் திருடல நான் திருடலன்னு பிடிவாதமாக இருந்தேன் அமைச்சர்கள் பார்த்தாங்க இதுக்கு மேலே இவனை சம்மதிக்க வைக்க முடியாது போய் தொலை அப்படின்னு அனுப்பிட்டாங்க தான் அவன் நினச்சான் சொற்பொழிவாளர் கேட்ட ஒரே ஒரு வரி என்ன வரி தேவலோகத்தில் தேவர்களுக்கும் தேவதைகளுக்கும் கால் தரையில் படாதுன்ற ஒரு வரியால் இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேனே சொற்பொழிவு முழுசும் கேட்டிருந்தா என் வாழ்க்கையில் எனக்கு என்னெல்லாம் கிடச்சிருக்கும் இனிமேல் எங்கே சொற்பொழிவு நடந்தாலும் முதல்ல போய் கேட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணானான் அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது ஏதாவது கஷ்டம் வரும்போது அன்னைக்கு ஒரு சொற்பொழிவாளர் சொன்னாங்கள உனக்கு இந்த பிரச்சனையா இந்த பதிகம் சொல்லு இந்த பிரச்சனையா இப்படி வழிபாடு பண்ணு இந்த கஷ்டமா இதை பண்ணுன்னு சொல்லி நம்முடைய கஷ்டத்திலிருந்து ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதற்காகத்தான் இப்படியான சொற்பொழிவுகளை எல்லாம் தவமணி ஐயா போன்றவர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள் தூக்கம் வந்தால் தூங்கலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பேசுறதுக்கான புண்ணியம் எனக்கு கிடச்சிரும் திருச்செந்தூருக்கு என்ன சிறப்பு எனக்கு ஜோதிடம் தெரியுங்க நான் ஜோதிடம் படித்தேன் நிறைய பேருக்கு ஜோதிட பரிகாரமாக நான் கோவில் பரிகாரம் தான் சொல்லிடுறேன் இப்போ புதுசு புதுசாக ஜோதிடர்கள் பரிகாரம் சொல்கிறாங்க பணம் சேரணுமா சவப்பு கலரில் பர்ஸ் வைங்க இது பரிகாரங்க நாலு மில்லியன் வியூஸ் எத்தனை பேர் சவப்பு கலரில் பர்ஸ் வாங்கினாங்கன்னு தெரியல ஒரு ஜோசியர் சொல்கிறாரு குரு சரியில்லைன்னா திருச்செந்தூர் போகாதீங்க சொல்லலாமா திருச்செந்தூர் மகிமையும் திருச்செந்தூர் முருகனுடைய மகிமையும் தெரியாத ஒருவன் தான் அப்படி சொல்லுவாங்க குரு சரியில்லைன்னா திருச்செந்தூருக்கு வரலாம் திருச்செந்தூருக்கு எங்கிட்ட ஜோதிடம் பார்க்க குரு சரியில்லை அதனால திருச்செந்தூர் பக்கம் போயிடாதீங்கன்னு ஜோசியர் சொன்னாரு சரி வேற என்ன பரிகாரம் சொன்னாருன்னு ஒரு குடம் வாங்கி உடங்க சரியா போய்டுன்னு சொன்னாரு ஒரு குடத்து மேலே இருக்கிற நம்பிக்கை உடஞ்சு போற குடத்து மேலே இருக்கிற முரு நம்பிக்கை எங்க முருகன் மேலே இல்லாமல் போச்சா மக்களுக்கு

நல்லூர் கந்தன் கோவில் நான் பேசினேன் ஈழத் தமிழர்கள் அவங்களுக்கு முருகன் தான் எல்லாம் தெரியுமா நம்ம ஊர்ல முருகனை இழிவுபடுத்தலாம் கந்த கவசத்தை இழிவுபடுத்தலாம் அவங்களுக்கு எல்லாமே முருகன் தான் நல்லூர் கந்தன் கோவில் நான் சொற்பொழிவு பண்றேன் சூரசம் கரத்துக்கு கனடால அந்த மக்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க நாங்க இந்த ஊருக்கு அகதிகளா வந்தோம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம் வீடு வாசல் நிலம் சொத்து சொந்தக்காரங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஒண்ணுமே இல்லாம வந்தோம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையா தெரியல நல்லூர் முருகனை விட்டுட்டு வந்துட்டோம் முருகா பார்க்க முருகா பார்க்க முருகாக்கேன்னு கனடால நாங்க நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு பிறகு முதல்ல முருகனுக்கு ஒரு கோவில கட்டி நல்லூர் கந்த ஆலயம்னு பேர் வச்சுட்டு தான் எங்களுக்கு ஒரு வீடு கட்டிக்கிட்டோம் நாங்க பக்தி அவங்கள மாதிரி இழப்பை சந்தித்தவர்கள் உண்டா நீங்களும் சந்திச்சிருப்போமா அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தப்ப கூட டே முருகான்னு இருக்கியான்னு கேட்கல ஏண்டா முருகா எங்களை எப்படி சோதிக்கிறேன்னு கேட்கலாம் அதுதான் பக்தி முருகனை விட்டுட்டு வந்துட்டோமே நாங்கள் முருகனை வணங்கினா அது திருச்செந்தூர் முருகனை வணங்கினா உங்கள் தலையெழுத்து எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரியாகும் வீட்டுக்காரர் சரியில்லையா மனைவி சரியில்லையா பிள்ளைங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குதா கடன் நிறைய இருக்குதா சொந்த வீடு இல்லையா எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக சரியாகும் நான் சொல்லலை அருணகிரியார் சொல்கிறேன் ஒரு அக்காவுக்கு கல்யாணம் ஆகி இருபத்தஞ்சாவது வருஷம் கல்யாண நாள் எங்கள் வீட்டுக்கு ஏற்ற வீடு காலையில் நான் எழுந்திரிச்சி வரேன் அப்படி காலையில் அஞ்சரை அஞ்சே முக்களுக்கு நல்லா தலை குளித்து பட்டு புடவை கட்டி தலை நிறைய பூ வச்சு வாசலில் நிற்கிறாங்க என்னக்கா இன்றைக்கி தீபாவளி பொங்கல் கூட இல்லையேன்னு எங்களுக்கு இன்னைக்கு இருபத்தஞ்சாவது கல்யாண நாள் வாழ்த்துக்கள்க்கா இப்போ இருபத்தஞ்சி வருஷம் ஒன்றா வாழ்ந்திருக்கிறாங்கன்னு அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா அவங்கக்கிட்ட சரிக்கா இருபத்தஞ்சி வருஷம் ஒன்றா வாழ்ந்துருக்குறீங்களே உங்கள் கணவர் இந்த இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் உங்கள் எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டா சொல்லுங்கக்கானே அந்த அக்கா ஒரு வார்த்தை கூட பேசலை ஆனால் இருபத்தஞ்சு வருஷம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டாங்க ஒரு வார்த்தை சொல்லலைங்க என்கிட்ட இருபத்தஞ்சி வருஷம் உங்கள் கணவர் உங்களை நல்லா பார்த்துட்டாருக்கா அந்த கதையை சொல்லுங்கக்கா ம் முடிஞ்சு போச்சு இருபத்தஞ்சி வருஷம் வாழ்க்கையை ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க என்ன சொன்னாங்க ம் தலையெழுத்து இந்த கணவர் கூட தான் இருக்கலாம் இந்த மனைவி கூட தான் இருக்கலாம் சொன்ன பேச்சு கேட்காத பிள்ளைங்க கூட தான் இருக்கலாம் சொந்த வீடு இல்லாம கஷ்டப்படணும் அந்த தலையெழுத்தை மாற்றி தடக்கூறியவன் முருகப்பெருமான் என்ன சொல்றார் அருணகிரியார் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடம்பின் மால் பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல் பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெறுப்பும் அவன் கால் பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தேனர் நம்ம தலையில பிரம்மன் எழுதிதான் கஷ்டப்படு போ வறுமையில வாடணும் போ கடன்ல கஷ்டப்படு போ என்ன வேணா எழுதட்டுமே முருகனை கும்பிட்டால் அந்த தலையெழுத்து மாறு அருணகிரியார் பாடுறார் கடைசியா முடிச்சார் பாருங்க இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்து அயனு பிரம்மன் இப்ப கலெக்டர் ஒரு ஆர்டர் போடுறான்னு வச்சுக்கோங்களேன் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படின்னு லெட்டர்ல இருந்தா மட்டும் செல்லாது என்ன இருக்கணும் கலெக்டரோட கையெழுத்து இருக்கணும் இருந்தாதான் தான் செல்லும் இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தை பிரம்மன் போட்ட அந்த கையெழுத்தை அழிச்சிட்டானோ முருகப்பெருமான் அழிச்சிட்டா என்ன அர்த்தம் முருகன் என்ன எழுதியிருக்கான் நீ கடனில் கஷ்டப்படு நீ நிம்மதி இல்லாம இரு நீ நோயில் என்ன வேணா நீ எழுதிடா பிரம்மா ஏன் கையெழுத்து அழிச்சிட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் அது செல்லாது முருகப்பெருமானுடைய அருள் இருக்கிற போது தலை எழுத்தை நினைத்து நீங்கள் கஷ்டப்படவே தேவையில்லை ஏங்க ஒவ்வொரு வருஷமும் திருச்செந்தூருக்கு கூட்டம் வருது நான் பத்து வருஷமாக நேர்முக வர்ணனை பண்ணுற திருச்செந்தூரில் ஒரு வருஷம் கூட கூட்டம் குறையவே இல்லை இந்த வருஷம் தைப்பூசத்துக்கும் நேர்முக வர்ணனை பண்ணேன் சன் நியூஸில் அறுபடை வீடுகளில் கூட்டம் எவ்வளவு கூட்டம் இவ்வளோ கூட்டம் இருக்கு போகணுமான்னு நினைக்காத மக்கள் நினைக்கிறாங்களா ஏன் வராங்க தெரியுமா ஒரு முறை திருச்செந்தூருக்கு வந்துட்டு போனால் அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் முன்னேற்றம் தான் அதற்கு நன்றி சொல்லத்தான் அவர்கள் ஒவ்வொரு ஒவ்வொருவருவரும் ஒவ்வொரு வருடமும் முருகப்பெருமானை தேடி வருகிறார்கள் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் இந்த சில பேர் சொல்லுவாங்கல்ல கடவுள் இல்லை நமக்கு தமிழ் கடவுள் முருகப்பெருமன் தெரியுமா தமிழர்களுடைய வாழ்க்கை என்ன சொல்லுங்க பாபோ சங்க இலக்கியம் முதல் முதல் நூல் என்ன திருமுருகாற்றுப்படை மறந்துடாதீங்க தமிழர்களுடைய வாழ்க்கை முருகனை வணங்கித்தான் தொடங்குகிறது அருணகிரியாருக்கு தமிழ் கொடுத்தவன் முருகப்பெருமான் எப்படி பாடினா முத்தை பத்தி திருநகை தெரியுமா அந்த திருப்புகள் உங்களுக்கு முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிறை சக்தி சரவண முக்திக்கோரு வித்துக்குருவரை என ஓதும் முக்கட்பர மற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவர் முப்பத்து மூ வர்க்கத்தமரரும் அடிவேன பத்து தலை தத்த கணிதடு ஒற்றைக்கிரி மத்தை பொருதொரு பட்டப்பகல் வட்டத்துகிரில் இரவாக பத்தர்கிர தத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் வட்சத்தோடு ரச்சித்தல்வதும் ஒரு நாளே தித்தித்திய ஒத்தப்பறிப்புற நிறுத்தப்பதம் வைத்து போயிரவை திக்கட்கொண்ட டுக்கக் கழுகொடு கழுதாட திக்குப்பறி அட்டப்பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகுது சித்திரப்பவுரிக்கு திரிக்கடுக எனவோத கொத்துப்பறை கொட்டக்கிழமிசை குக்கூ குகு குக்கூ குகு குத்தி புக்கப்படி என முதுக்கூகை கொட்புச்சலை நட்பச்ச உடனே வெட்டி பழி இட்டு குளகிரி குத்துப்பட ஒத்து புறவலை பெருமாளையன்னு பாடி முடிச்சேன் முத்துன்னு அடி எடுத்து தான் கொடுத்தார் முருக பெருமை எனக்கு பாட தெரியாதே சாமின் சாமி எனக்கு பாட தெரியாதே முத்துன்னு அடி எடுத்து தான் கொடுத்தார் இவ்வளவும் பாடினார் இருக்கிறார் உன்னை தெரிஞ்சுக்கோங்க வீட்டில் பிள்ளைகளுக்கு யாருக்காவது பேச்சு வராமல் இருந்தால் திக்குவாயாக இருந்தால் திருப்புகழை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சொல்லிக் கொடுங்க ரெண்டு மூணு வார்த்தையை சொல்லிக் கொடுங்க கேட்க வைங்க திருப்புகளில் இல்லாததே கிடைக்குங்க கல்யாணம் ஆகணுமா திருப்புகள் இருக்குது வீடு அமையணுமா திருப்புகள் இருக்கு குழந்தை பிறக்கணுமா திருப்புகள் இருக்கு பேச்சு வரணுமா திருப்புகள் இருக்குது பேரு புகழ் வேணுமா திருப்புகள் இருக்கு திருப்புகளை யார் ஒருவர் கேட்குறீங்களோ படிக்கிறீங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் தான் சந்தேகமே வேண்டாம் நேரம் சரியில்லாமல் இருக்கலாம் யாரெல்லாம் மேஷ ராசி கைதுக்குங்க மேஷ ராசிக்கு இப்போ ஜென்மத்தில் குரு தெரியுமா மே ஒன்றாந்தேதி தான் பயிற்சி ஆகிற ஜென்மத்தில் குரு இருந்தால் என்ன இது குருஸ்தலம் திருச்செந்தூர் கடகராசிக்கு இப்போ அஷ்டம சனி நடக்குது அப்படியா அஷ்டம சனினா என்ன ஏழரை சனின்னா என்னன்னு தெரியுமா ஏழரை வருஷம் சனி பகவான் கொடுக்கக்கூடிய கஷ்டத்தை ரெண்டரை வருஷத்தில் கொடுத்தா அதுதான் அஷ்டம சனி கடகராசிக்கு இப்போ அஷ்டம சனி நடக்குது யாராவது கடகராசி இருந்தீங்கன்னா முருகனை நல்லா கும்பத்துக்கு இப்போ ஜென்ம சனி கவலையே படாதீங்க மேஷ ராசிக்கு ஜென்மத்தில் குரு கும்பத்துக்கு ஜென்மத்தில் சனி கடகத்துக்கு அஷ்டமத்தில் சனி சில பேர் இல்லாமல் நான் பிறந்ததுலேருந்தே அப்படி தான்மா இருக்கு என் ஜாதகம் அப்படின்னா முருகனை கும்புண்ணும் ஏன் தெரியுமா அருணகிரி அரசு நம்ம ஏன் கஷ்டப்படுறோம் சொல்லுங்க ஒன்று நேரம் சரியில்லாமல் இருக்கணும் பிறந்த நேரம் சரியில்லாமல் இருக்கணும் போன ஜென்மத்தில் நிறைய பாவம் பண்ணிருக்கணும் ஒரு பையன் தும்பி இருக்குல்ல தும்பி தெரியுமா அந்த தும்பி மேலே நூலை கட்டி இப்படி பிடிச்சி பிடிச்சி ஆட்டிகிட்டே இருந்தானோ துடிக்குது தும்பி சாரு சொன்னார் டேய் இதெல்லாம் பாவம்டா எந்த உயிருக்கு தீங்கு பண்ணினாலும் அடுத்த பிரிவில் அது அப்படியே உன்னை வந்து சேரும் இந்த தும்பியை கஷ்டப்படுறது இல்லை அடுத்த வருஷம் அடுத்த ஜென்மத்தில் பாரு அந்த தும்பி நீயா பிறந்து நீ இந்த தும்பியாக பிறந்து இதே மாதிரி உன்னை கஷ்டப்படுத்தும்டா அவன் நான் போங்க சார் நான் தான் போன ஜென்மத்தில் தும்பியாக இருந்தேன் சும்மா விஷயம் தெரியாமலாம் நீங்கள் பேசக்கூடாது சரி போன ஜென்மத்தில் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் நாம் பாவம் பண்ணியிருப்போம் கர்மா வினை அது நமக்கு வேலை செய்யுது நாலு சரி இல்லாமல் இருக்கும் கரகம் சரியில்லாமல் இருக்கும் என் கரகம் எந்த நேரத்தில் பிறந்தனோ அப்படிம்பாங்கல்ல எதை பற்றியும் கவலைப்படாதீங்க இந்த நாலு நட்சத்திரம் சொல்கிறோன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்குது இல்லையா முருகப்பெருமான்கிட்ட இருபத்தி ஏழு பொருள் இருக்குது என்ன சொல்கிறார் அருணகிரியார் இந்த பாட்டங்க நான் பல ஆயிரம் பேருக்கு எழுதி கொடுத்துருக்கேன் இப்போலாம் நான் ஊருக்கு சொற்பொழிவுக்கெல்லாம் போனால் வாட்ஸ்அப் இருக்குது வாட்ஸ்அப்பில் ஊர் தலைவருக்கு அனுப்புனா அவர் அந்த குரூப்பில் போட்டு எல்லோரும் எடுத்துக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி ஆறு ஏழுலாம் சொற்பொழிவுக்கு போகும்போது அப்போ ஜெராக்ஸ் கடைகளே குறைவு தான் அப்போல்லாம் கூகுள் கிடையாது வாட்ஸ்அப் கிடையாது ஃபேஸ்பு யூடியூபே கிடையாது ரெண்டாயிரத்தி ஆறு ஏழுலலாம் இந்த மாதிரி ஃபோன் ஆண்ட்ராய்டு ஃபோன் யாருக்கிட்டையுமே கிடையாது அப்போ என்ன பண்ணுவேன்னா நாளென் செய்யும் இந்த இந்த பாட்டை கந்தரலங்கர பாட்டை எழுதி நூறு காப்பி ஜெராக்ஸ் போட்டு போவேன் நீங்கள் சாமியே கும்பலனாலும் பரவாயில்ல கோவிலுக்கே போகலனாலும் பரவாயில்ல முருகனை நினச்சி தினமு இதோட சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்குன்னு பல 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 ஆயிரம் பேரை இந்த பாட்டை நான் படிக்க வச்சுருக்கேன் அந்த ஒரு புண்ணியம் எனக்கு உண்டு உங்களுக்கு சொல்கிறேன் நாள் என் செய்யும் இன்னைக்கு எனக்கு அஷ்டமி இன்னைக்கு எனக்கு சந்திராஷ்டமோ இன்னைக்கு எனக்கு நாம் என்ன வேணா இருந்து போட நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் போன பிறவியில் நான் ஏதோ பாவம் பண்ணியிருக்கலாம் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் போன பிறவியில் தெரியாம தானே பண்ணேன் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோலன் செய்யும் உன என்ன பண்றேன் பாரு சனி தேடி வருதான் குரு தேடி வருதான் சுக்கர தோஷம் தேடி வருதான் வா எனக்கு என்ன பிரச்சனை அருணகிரியார் கேட்கிறார் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோளன் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் ஏ யமன் கூட வரட்டண்ட என்ன தேடி ഒന്നും பண்ண முடியாது ஏன் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோளும் சண்முகமும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோஞ்சிடினே முருக பெருமான்கிட்ட 27 பொருள் இருக்கு நான் சொல்ல செல கணக்கு படுங்க பாப்போம் ரெண்டு தாள் ரெண்டு சிலம்பு ரெண்டு சதங்கை ரெண்டு தண்டை கூட்டினா எவ்வளோ வருது மதியானம் பன்னெண்டரை மணிக்கு கணக்கு கேட்டால் எங்களுக்கு என்ன தெரியும் எட்டு வருதா கரெக்டாக சொல்லிட்டீங்க ஒரு ஊரில் ஒரு ஸ்கூலுக்கு பேச போயிருந்தேன் அப்போ கேட்டேன் ஆயிரம் கிலோ ஒரு டன் கிலோ ஒரு டன் மூவாயிரம் கிலோ எத்தனை டன் நீங்களா நல்லவங்க ஐயா அந்த பிள்ளைக சொல்லுதுங்க ஆயிரம் கிலோ ஒரு டன் மூவாயிரம் கிலோ டன் 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 அதனால இப்பெல்லாம் கணக்கெல்லாம் நான் பதிலே கேட்கறது கிடையாது இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் எட்டு வந்துருச்சா எட்டு வந்துருச்சா தோளும் எத்தனை தோல் முருகப்பெருமானுக்கு பன்னெண்டு தோல் கூட்டுங்க எட்டும் பன்னெண்டும் இருபது சண்முகமும் ஆறு முகம் இருபதும் ஆறும் இருபத்தி ஆறு கடம்பும் ஒரு கடம்ப அல்ல இருபத்தாறு ஒன்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பார்த்து பயப்படாதீங்க முருகன் கிட்ட இருக்கிற இருபத்தி ஏழு பொருட்களும் உங்களுக்கு துணையாக நின்று காப்பாற்றும் அந்த இருபத்தி ஏழு பொருட்களை வணங்குங்கள் அருணகிரியார் சொல்றா இப்ப சொல்றேன் பாட்ட நாளன் செய்யும் வினைதான் செய்யும் என்னை நாடி வந்த கோலன் செய்யும் கொடும் கூச்சன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோளும் சண்முகமும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் என்ன பிரச்சனை வேணால் இருக்கலாம் அஷ்டமசனி ஏழ்ர சனி ஜென்ம சனி என்ன வேணால் இருக்கலாம் இந்த பாட்டை கையில் எடுத்துட்டு நீங்கள் கூகுள் டைப் பண்ணால் வரும் நீங்கள் அது தினமும் சொல்லுங்கள் அது கொடுக்குற நம்பிக்கை இருக்குது நாள் என் செய்யும் ஐயோ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையேன்ற அழுகுற நிலம நமக்கு வராது என்ன செய்யும் திருப்பி கேட்போம் இதெல்லாம் முக்கியமான கந்தர் அலங்கார பாடல்கள் இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நாம் பாராயணம் பண்ணுறது ரொம்ப நல்லது சரியா இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்க ராசி பலன்னு வருது இல்லை அதெல்லாம் பார்ப்பீங்களா நாலு செய்யும் சொல்லுங்க ராசி பலன் விட ஒரு கணவனும் மனைவியும் ஊருக்கு போகலான்னு கிளம்புறாங்க போகிற வழியில் டீ கடையில் நிறுத்தி நியூஸ் பேப்பர் வாங்கி அந்த அம்மா பார்த்துருக்குது ராசிபலன் பார்த்துருக்குது அவங்க ராசிக்கு இன்று உங்களுக்கு விபத்து நேரிடும் பயந்துருச்சு இந்த அம்மா கணவர் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கிறாரு விபத்து நேரிடும்னு இருக்கே சரி அவருக்கு என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு எடுத்து பார்த்தா கணவருக்கு இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஒருத்தர் புரிஞ்சு சிரிக்கிறார் அவங்களுக்கு விபத்தான இவர் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் எவ்வளவுதான் மோசமான நிலைமையாக இருந்தாலும் சரி முருகனை முருகனுக்கு தண்டிக்கவே தெரியாதுங்க கடவுள் இருக்கனை தண்டிக்க தெரியாது அவனுக்கு அதனால்தான் சூரபதுமனை சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி தன்னுடனேயே வைத்துக்கொண்டான் ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த போரில் ராவணன் வதம் செய்யப்பட்டான் கிருஷ்ணனுக்கும் கம்சனுக்கும் நடந்த போரில் கம்சன் வதம் செய்யப்பட்டான் சிவனுக்கும் மன்மதனுக்கும் நடந்த போரில் மன்மதன் இறைந்து போனான் சூரபதுமனுக்கும் முருகனுக்கும் நடந்த போரில் சூரபதுமன் மடியவில்லை இன்னைக்கும் நம்ம அவனையும் சேர்த்துதான் சேவலும் மயிலும் போற்றின்னு கும்பிடறது முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு தண்டிக்க தெரியாது அவன் கருணை கடவுள் யார் ஒருவர் முருக வழிபாடை தொடர்ந்து செய்கிறார்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில நிச்சயமா வெற்றி தான் ஒரு உதாரணம் சொல்லணுமா இப்போலாம் நம்ம கலிகாலத்தில் இருக்கோம்ல இப்போ கடவுள் இருக்கிறாரா நிறைய பேர் கேட்போம்ல ஏன் அருணகிரியாருக்கு காட்சி கொடுத்த கடவுள் சுமதி ஸ்ரீக்கு கொடுக்க மாட்டேன்றா சொல்லுங்க வா அருணகிரியாருக்கு காட்சி கொடுத்த ஏன் சுமதி ஸ்ரீக்கு கொடுக்க மாட்டேங்கிறேன் இதோ சுமதி ஸ்ரீ பல வருஷமாக திருச்செந்தூர் சூரசம்ஹாரத்தை நேர்முக வரணே பண்ணுறாங்க முருகனை கும்பிடுங்க முருகனை கும்பிடுங்கன்னு சொல்கிறாங்க இந்த முருகன் ஏன் எனக்கு காட்சி கொடுக்கல கொடுக்கலாம் சொன்னால் நீங்களாம் நம்ப மாட்டிங்க நான் உங்ககிட்ட வந்து நண்பர்களே நேற்று பெருமாள் எனக்கு காட்சி கொடுத்தான் நம்புவீங்களா இந்த அம்மா நேற்று வரைக்கும் நல்லா தான்ப்பா இருந்துச்சு என்னமோ ஆயிடுச்சு நம்ப மாட்டிங்க அதனால தான் என்னை அப்படியெல்லாம் கஷ்டத்துக்கு ஆளாக்க வேண்டாம் முருகப்பெருமான் இன்னும் காட்சிகளை நம்ப மாட்டோம் முருகப்பெருமான் காட்சி கொடுத்தான்னு சொன்னான் ஆனால் இன்றைக்கி அவன் இருக்கான் என்ன தெரியுமா சூட்சுமமாக நான் அனுபவித்து சொல்கிறேன் எனக்கு ஏதாவது ஒரு உதவி வேணும்னா அதை நடத்தி தரவங்க பேர் முருகன் சம்மந்தப்பட்ட பேராக இருக்கும் வடிவேலு சரவணன் இப்படி தான் இருக்கும் இந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கணவன் மனைவி திண்டுக்கல்லேருந்து வராங்க கணவர் பேர் மதுசூதனன் மனைவி பேரு அங்கையர் கன்னி கொஞ்சம் கடன் பிரச்சனை அதுக்காக முருகன் கிட்ட வேண்டிக்கலாம்னு வராங்க வரும்போது கடல்ல குளிக்கணும்ல முறை இருக்கல நாளை கிணறுல குளிக்கணும் கடலில் குளிக்கணும் இந்த அம்மா அங்கையர் கண்ணி கடல்ல அப்படி முங்கி எந்திரிக்கிறாங்க கழுத்துல இருந்து அஞ்சு பவுன் தாளிச்சைனா காணும் கடலை இழுத்துட்டு போயிடுச்சு தாளிச்சை அஞ்சு பவுன் எனக்கு என்ன வேலை கணவரசனார் ஒழுங்கா வீட்டிலே இருந்துருக்கலாமா என்னவோ முருகன் கொடுப்பான் முருகன் கொடுப்பான் முருகன் கடனை தீப்பான்னு திருச்செந்தூருக்கு வந்து தாலி அஞ்சு பவுனை தொலைச்சிட்டு போகணுமா சரி போனது போச்சு வா கிளம்பலாம் அந்த பொண்ணு அங்கே ஏற்கனையுடைய பக்தியை பாருங்கள் உறுதியை பாருங்கள் கடல்ல உட்காந்துருச்சு கடற்கரையில் முருகா உன்னைய நம்பி நான் வந்தேன் என் தாலி இந்த கடலில் போயிருச்சு நீ தாலியை திருப்பி கொடுக்காம நான் இங்கேருந்து திண்டுக்கலுக்கு போகமாட்டேன் உட்காந்துருச்சு கடலில் தொலைஞ்ச தாலி எப்படி கிடைக்கும் கூட்டம் வந்துருச்சு நீ கடலில் போனது எப்படிமா கிடைக்கும் எப்படி போய் தேட குளம்னால் தேட முடியும் அது கூட மண்ணுக்குள்ளே போனால் கிடைக்கும் கிணறுனால் தேடலாம் அது கூட கிடைக்குன்னு உறுதியாக சொல்லுங்கள் கடலில் தொலைஞ்சது எப்படி கிடைக்கும் சரி தலைக்கு வந்தது தலைப்பாக விட நினைச்சிட்டு நினச்சிட்டு போமா முடியாது முருகனை என் தாலியை திருப்பி தர சொல்லுங்க கூட்டம் வந்துடுச்சு போலீஸ்காரங்களாம் வந்துட்டாங்கம்மா கிளம்புமா தாலியெல்லாம் கிடைக்காது கிடைச்சாலும் கொடுப்பாங்களா இப்போ நீங்கள் எங்களை இப்போ ரோட்டில் நடந்து போகிறோம் ஒரு பத்து ரூபா கிடக்குதுன்னா யாரோ ஒரு சிலர் நேர்மையாளர்களாக இருக்கலாம் முதல்ல என்ன பண்ணுவோம் எடுத்துக்கணும் அதானே தோணும் யாராக இருந்தாலும் மனித இயல்பு அதுதானே நம்மளாம் அற்பமான பிறவிகள் தானே அஞ்சு பவுன் தாலி கிடைச்சா யாருமா திருப்பி கொடுப்பா அதெல்லாம் கிடைக்காது நீ கிளம்ப அந்த பொண்ணு சொன்னால் முருகா நீ என் தாலியை கூட நான் போகிறேன் உன்னை நம்பி தானே வந்தேன் என் தாலியை கடலில் தொலைச்சு போகிறதுக்காக வந்தேன் நான் இங்கேருந்து கிளம்ப மாட்டேன் இப்போ காவல்துறை மீனவர்களை விட்டு கடலில் தேட சொல்கிறாங்க இந்த திருச்செந்தூரில் எப்படினாலும் கிடைக்காது ஏதோ இந்த அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்காக போய் தேடுங்க ஒவ்வொருத்தராக வராங்க இல்லை இல்லை எப்படிங்க கடலில் தொலைஞ்சது எங்கே போய் நீங்கள் தேடுவீங்க அடிக்கிற அலையில் ஒவ்வொருத்தராக வந்து இல்லை இல்லைன்ட்டாங்க அந்த அம்மா உட்காந்துச்சு அங்கேயே இருக்கண்ணி கணவர் மதுசூதரன் கெஞ்சுறார் சரி வா நான் திட்டல உன்னை தாலி தானே வேறு வாங்கிக்கலாம் வா அந்த பொண்ணு சொல்லிச்சு நான் உன்னை நம்பி வந்தேன்ல முருகா நான் கழுத்தில் தாலி இல்லாமல் போகணுமா நீ என்ன பண்ணுவியே தெரியாது நீ தாலியை கூட அப்போ தான் நான் இங்கேருந்து எந்திரிப்பேன் போன எல்லோரும் வந்துட்டாங்க கிளம்புமா எங்களுக்கெல்லாம் வேலை இருக்குது நம்ம எந்திரிக்க வேண்டியது கடைசியாக ஒருத்தர் வந்தார் தாலி கிடச்சிருச்சுன்னாரு திருச்செந்தூர் கடர்கள் அந்த அம்மா கிடைச்சு முதல் கேள்வி எங்கே கிடைச்சி எப்படி கிடைச்சி இதெல்லாம் கேட்கல அது கேட்டால் முதல் கேள்வி உங்கள் பேரு என் பேர் சரவணன் என்ன சொன்னாரு சரவணன் நீ முருகா என் தாலியை கொடுத்தாதான் நான் இங்கேருந்து வேணாம் அந்த அம்மா உட்காந்துச்சுல சரவணன் கையில் தாலி இந்த திருச்செந்தூர்ல தான் நடந்தது இன்றைக்கும் முருகப்பெருமா இந்த கலிகாலத்திலும் முருகா நீ எனக்கு இதை பண்ணுனா பண்ணுவார் டே நான் கஷ்டப்படனே கேட்கவே வேணாம் முன்னாடி போய் நின்னிங்கனாவே அவருக்கு தெரியும் திருச்செந்தூருக்கு வந்த யார் ஒருவரும் வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவிக்கவே மாட்டார்கள் அதை முதல்ல நம்புங்கள் முருகனை முதல்ல நம்பணும் என்னை சோதிக்கிறிய முருகன் ஏன்னா முருகனுக்கு வேறு வேலை இல்லை என்னென்னா பழனி கோயிலுக்கு போனால் ஆண்டி குளத்தில் பார்க்கக்கூடாதான் தான் ஏன்னா முருகன் அம்மெல்லாம் ஆண்டி ஆக்கிடுவாராம் என்னமா நம்மலாம் ஏழு பங்களாக கட்டி ரொம்ப சொகுசாக இருக்கிற மாதிரியும் பழனிக்கு போய் தான் எப்படிங்க தப்பு தப்பாக முருகனை பற்றின செய்திகளெல்லாம் மக்கள் பரப்புகிறாங்க அதை எப்படி நம்புகிறாங்க நீங்கள் கடவுளை பற்றி உண்மையாக ஒரு செய்தியை சொன்னால் மக்கள் நம்ப மாட்டாங்க தப்பாக ஒரு செய்தியை சொல்லுங்களேன் ஆ புல்லாங்குழல் இருக்க கிருஷ்ணர் வீட்டில் வைக்கக்கூடாதான் ஆ அம்பாள் படம் வீட்டில் வைக்கவே கூடாது இப்படியே சாமி கும்பிடக்கூடாதான் கும்பிடக்கூடாதான் சொல்லக்கூடாதுன்னு கும்பிடவே மாட்டாங்க பழனி முருகனை ஆண்டி குளத்தில் பார்த்தா நம்ம ஆண்டியா ஆயிடுவோமா கிடையாது அப்போ கிடையாதுங்க நாரதர் கதை இருக்குல்ல நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நாரதர் கதை இருக்குல்ல என்ன கதை அது மாம்பழம் கொண்டு வந்து கொடுத்தார் அந்த மாம்பழத்தை விநாயகர் அம்மா அப்பா தான் உலகம்னு சுற்றுறதுனால சிவபெருமான் கொடுத்துட்டார் முருகன் கோச்சில் வந்து பழனியில் உட்காந்து இதான கதை இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் சிவபெருமானுக்கு இன்னொரு மாம்பழத்தை உருவாக்க தெரியாதா முருகா மாம்பழம் தானே இந்தா ஏன் சிவபெருமான் உருவாக்கி கொடுக்க தெரியாதா ஒரு மாம்பழத்தை அண்ட சராசரங்களை படைத்து காக்கிற அந்த சிவபெருமான் ஒரு மாம்பழம் தானே குடுக்க தெரியாது ஒரு மாம்பழத்தை உருவாக்கிக்க தெரியாதா விநாயகருக்கு கொடுத்ததை விட பெரிய மாம்பழம் எனக்கு எடுத்துக்கிறேன் சொல்ல தெரியாதா சரி இந்த விநாயகர் விநாயகர்னா என்ன அர்த்தம் தெரியுமா தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாதவன் அர்த்தம் என் விநாயகருக்கு ஒரு மாம்பழத்தை உருவாக்கி தம்பி தெரியாதா இந்த கதையெல்லாம் ஏன் சொன்னாங்க சொல்லுங்க போவோம் ஏன் சொன்னாங்க தெரியுமா நம்ம குடும்பத்திலயும் சொந்தக்காரங்கன்னு சில நாரதர்கள்லாம் வருவாங்க நம்ம வீடு சந்தோஷமாக இருக்கும் யாராவது ஒரு சொந்தக்காரங்க வந்துட்டு போனாங்கன்னா கவனிங்களேன் குடும்பம் ரெண்டாயிடும் ஏன் உன் புருஷன் அப்படி சொல்கிறாரு ஏன் உன் புருஷன் ரொம்ப நேரம் ஃபோனில் பின்னி கேட்க மாட்டேங்க ஏ உன் பொண்டாட்டி என்ன சிரிக்கவே மாட்டாளா கல்யாணம் பண்ணும்போது உள்ளியாக இருந்தால் இப்போ ஏன் குண்டாயிடும் ஏன் மாமியார் ஏன் எப்படி இப்படியே ஏதாவது சொல்லி நம்ம மனசை மாற்றி நம்ம சொந்தக்காரங்க பேச்செல்லாம் கேட்டோன்னு வையுங்க தம்பி ஒரு இடத்துல அண்ணன் ஒரு இடத்துல அம்மா அப்பா ஒரு இடத்துல குடும்பம் ரெண்டாயிரம் மூணாயிடும் அதனால தான் இந்த கதையெல்லாம் சொன்னாங்க நாரதர்ன்னு சில சொந்தக்காரங்களாம் வருவாங்க வந்தாங்கன்னா சாப்பாடு போட்டு அப்படியே அனுப்பிடணுமே தவிர அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடாது அதுக்கு தான் இந்த கதையெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க முருகப்பெருமானை போய் ஆண்டி குளத்தில் பார்த்தா ஆண்டி ஆக்கிடுவான் இல்லை நீ ஆண்டியாவே போனாலும் அடுத்து அவன் ராஜ அலங்காரத்தில் நிற்பான அது மாதிரி ராஜா மாதிரி ஒன்று ஆக்குவான் முருகப்பெருமான் அதுதான் முருகப்பெருமானே சிறப்பு இப்படி தப்பு தப்பாக சொல்றதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க நான் எப்போவுமே ஆண்டி குளத்தில் தான் முருகனை பார்ப்பேன் காலையில் ஆறரை மணிக்கு ஆண்டி குளம் நடக்கும் அப்போ ரோப் கார்லாம் கிடையாது அஞ்சே காலுக்கு யானப்பத வழியாக ஏற ஆரம்பிப்பேன் அஞ்சு ஐம்பதுக்கெலாம் மலை மேலே போயிடுவேன் ஆறு மணிக்கு விஸ்வரூப தரிசனம் பார்ப்பேன் விஸ்வரூப தரிசனம் பார்த்துட்டு திரும்ப வெளியில் வந்துட்டு திரும்ப ஆண்டி கோளத்தில் முருகனை பார்ப்பேன் எப்படி ஒரு கோவிலில் போய் ஒரு தெய்வம் நின்றதோ அதே போல அதை வழிபடுவதுதான் சிறப்பை தருமே தவிர மக்கள் சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் நம்ப கூடாது முருகப்பெருமானுக்குன்னு பல சிறப்புகள் இருக்குது இன்னும் நான் உங்களுக்கு ரெண்டு மூணு பாட்டெலாம் சொல்லி கொடுக்குறேன் பாருங்களேன் இப்போ சமீபத்தில் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நியூஸ்லலாம் வந்துச்சு பார்த்தீங்களா ஒருத்தர் முருகப்பெருமன் கோயிலில் உண்டியல்ல அவர் யார் யாருக்கு கடன் கொடுக்கணும்னு எழுதி போட்டுருக்குறாரு பாத்தீங்களா அந்த நியூஸை எத்தனை பேர் பார்த்தீங்க முருகா எனக்கு இவ்வளோ கடன் இருக்கு முருகா இவருக்கு ஒரு லட்சம் கொடுக்கணும் இவருக்கு ரெண்டு லட்சம் பேர் எழுதி போட்டு ஒரு கோடி கடன் இருக்குன்னு எழுதி உண்டியல்லாம் போட்டிருக்கிறார் அதெல்லாம் நியூஸ்ல வந்துச்சு நியூஸ்ல வந்து முருகனை கடன் அடப்பான் எல்லாரும் கேட்பாங்க கேப்பாங்க முருகன் கடன் அடைப்பான் உண்டியல்ல எழுதி விடா உங்களுக்கு தெரியுமா அப்படி கடன் அடைச்ச வந்தா அவனுக்கு பேரே கடன் அடைச்சா முருகன் தெரியுமா அந்த கதை உங்களுக்கு முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் அவருக்கு பேர் என்ன கடன் அடைச்சா முருகன் யாரோட கடன் அடைச்சான் தெரியுமா ஆசுகவி நல்லா பாடுவர் ஐயா தண்ணப்புலவர் இங்க இருந்து பக்கம் ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் ஒரு ஊர் இதெல்லாம் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நடந்த கதை அவர் ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டாரு கடன் வாங்கினப்ப திருப்பி கேட்பாங்களா மாட்டாங்களா கேட்பாங்க தானே கடன் கொடுத்தா திருப்பி அன்னைக்கு ஒருத்தரை பார்க்குறேன் ஒருத்தர் சொல்றாரு ஒருத்தரை பார்த்து ஏவ் யோ உனக்கு வெக்கோ மானம் சூடு சொரணெல்லாம் இருந்தா கடனாக வாங்கின பணத்தை திருப்பி கேட்காத இன்னைக்கு அப்படியே ஆகி போச்சு பணம் கொடுத்தவங்க நிலமை தான் இன்னைக்கு கஷ்டமா இருக்குது பணத்தை கொடுத்துட்டு வா ஐம்பதாயிரூபா கடனை கொடுத்துட்டு அதை வாங்குறதுக்கு எழுபதாயிரம் செலவு பண்ண மேடம் அப்படின்னாரு ஒருத்தர் சரியா இன்னும் வர மாதிரி தெரியல இவருக்கு கொஞ்சம் கடனை வாங்கி முருகனுக்கு செலவு பண்ணிட்டார் கடனை வாங்கிட்டார் எல்லாம் பணத்தை திருப்பி கேட்குறாங்க என்ன வழின்னு தெரியல அதில் ஒருத்தன் சொல்லிட்டாரு நீயே ஒரு திருட்டு பைய உனக்கு அருள் செய்கிறான முருகன் அவன் எவ்வளோ திருட்டு பைய அப்படின்னு சொல்லிட்டான் முருகனை சொன்னதை ஐயாக்கண்ணுவ தாங்கிக்க முடியல முருகா என்ன என்ன வேணால் சொல்லலாம் ஒன்றை எப்படி அவன் திருடன்னு சொல்லலாம் நீ இதுக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டு அப்போ தான் அவருடைய கனவில் தோன்றி அப்போ திருச்செந்தூரின் அரங்காவலர் குழு தலைவராக இருந்தவர் பேர் செந்தில்காத்தம் மூப்பன் அருன்னு பேர் அப்போ பல 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 வருடங்களுக்கு முன்னாடி அவர் கனவுலையும் போய் சொல்லி எப்பா இங்க இருக்கு பணம் எடுத்துக்கோ என்று சொல்லி அவருடைய கடனை இந்த முருகன் அடைச்சதுனால இவருக்கு என்ன பேரு கடன் அடைச்சான் முருகன் கோவில் உண்டியல்ல எழுதி போட்டா கடன் இல்லை ஏதோ ஒரு அற்புதம் நிகழ்ந்து ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைத்து முருகப்பெருமானுடைய அருளால் கடன் அடையும் அவர் நம்முனர் நான் பார்த்துருக்கேங்க அறுபது கோடி கடன் எழுபது கோடி கடன் வருவாங்க அடுத்த ரெண்டு வருஷத்துல பார்த்தா ஏதோ நல்லா இருக்கேங்க கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்குது என்ன பண்றதுன்னு தெரியலன்னு இருந்தவங்கலாம் அடுத்தடுத்த முறை வரும்போது ஏதோ ஒரு வகையில் நான் நல்லா இருக்கேன் இப்படி சொல்கிறத நம்ம பார்த்துருக்கோம் முருகப்பெருமான் கிட்ட என்ன கேட்டாலும் கிடைக்கும் சூரனை வதம் பண்ணார் இல்லையா திருச்செந்தூருக்கு வந்துட்டு அதை பேசிட்டு போயிடணும் சூரபதுமன் எப்போ வாழ்ந்தார் சொல்லுங்க பாவம் கந்தபுராண காலத்துலையா இப்போவும் இருக்கான் நம்ம எல்லாருமே சூரபதுமன் தான் என்ன நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு அரக்கன் இருக்கான் இருக்கானா இல்லையா பஸ்ஸில் யாராவது குழந்தைய வச்சுட்டு ஏறும்போது எந்திரிச்சு இடம் கொடுக்கணும்னு தோணுதா தோண மாட்டேங்குது நாமெல்லாம் யார் சூரபதுமனோட அக்கா சூரபதுமனுக்கு அத்தை நாமெல்லாம் யாருக்கும் எந்த நல்லதும் பண்ணுறதே கிடையாது அப்படின்னா அடுத்த தடவை நீங்கள் இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எங்கேயாவது எதாவது தப்பு பண்ணோன்னா சுமதி ஸ்ரீ அம்மா சொற்பொழிவில் சொன்னாங்க நீங்களாம் சூரபதுமனுக்கு அத்தை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு மனசு சுத்தமாக இருந்தால் தான் முருகன் வருமா நான் கோவில் கோவிலாக போகிறேன் நல்லது நடக்கலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா முருகனுடைய அருளை பெறுவதற்கு நாம் தகுதியாக இல்லைன்னு அர்த்தம் இப்போ இந்த சேர் போட்டிருந்தாங்கல்ல இப்போ உட்காருங்க மண் தவமணி ஐயா சொன்னார் வந்து உட்காரதுக்கு முன்னாடி சுற்றி முற்றி பார்த்தேன் ஏன்னா இந்த இந்த சேர் இல்லை சில சேர்ல அந்த மாதிரி பிளாஸ்டிக் சேர்லலாம் பார்த்தீங்கன்னா டீ கொட்டி இருக்கும் மண் அதை திருச்செந்தூர் கடல் பக்கத்தில் இருக்க மணல் இருக்கும் ஏதாவது அழுக்கு இருக்கும் பட்டுப்படவையெல்லாம் கட்டிட்டு வரும்போது என்ன பண்ணுவோம் அழுக்காக இருந்தால் இதில் எப்படி உட்காருதுன்னு யோசிப்போம் இந்த சேர் பிரச்சனை இல்லை நல்லா இருந்துச்சு உட்காந்துட்டேன் ஒருவேளை அந்த பிளாஸ்டிக் சேர் இங்கே இருக்குது அதில் டீ கொட்டி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அழுக்காக இருக்க ஏதோ ஒரு அழுக்கு இருக்குது நான் என்ன பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறீங்க வேறு சேர் கொடுங்க வேற சேர் கொடுங்க கேட்டிருப்பேனா இல்லையா நான் யார் ஒரு அற்பம் மானிட பிறவி நானே அழுக்கா இருக்க சேரில் எப்படி உட்கார்றதுன்னு யோசிக்கிறேனே அந்த தெய்வம் மனசு அழுக்கா இருந்தா அங்க வந்து உட்காருமா உட்காருமா உட்காராது நம்ம மனசு முருகப்பெருமான் அமர்வதற்குரிய தகுதியோடு இருக்க வேண்டும் நாம நல்லவங்களா இருந்தாதான் முருகப்பெருமான் வருவான் அன்னதானம் பண்ணுங்க எவ்வளவு பெரிய தோஷம் இருந்தாலும் போயிடும் ரொம்ப அழகா அருணகிரியார் சொன்னார் வரிஞர்க்கு என்றும் வயிற் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி முருகப்பெருமான் பேரால அன்னதானம் பண்ணுமா எவ்வளோ பெரிய தோஷம் இருந்தாலும் அன்னதானம் பண்ணால் சரியாயிடும் மனுஷன் போதுன்னு சொல்கிற ஒரே விஷயம் என்ன என்ன சாப்பாடு இப்போ என்னைய கூப்பிட்டு நீங்கள் ஒரு மணி நேரம் சாப்பாடாக போட்டுட்ருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் போதுங்க என்னையை விட்டுருங்க என்னையை விட்டுருங்க யாராக இருந்தாலும் போதுன்னு சொல்லுவாங்க படத்தில் சொல்லுவோமா சொல்ல மாட்டேன் ஒருத்தர் உட்காந்து அழுதுட்டுருந்தார் ஒருத்தர் ஏன்பா அழுகுற மூணு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் தாத்தா இறந்து போயிட்டார் அவர் ஒரு ஒரு கோடி சொத்து வச்சு எழுதிட்டு போ எழுதி சொத்து எழுதி வச்சுட்டு போனார் அதை நினச்சி அழுதுட்ருக்கேன் இறந்து போனது தாத்தா எழுதி வச்சது ஒரு கோடி சொத்து அதுக்கு போய் யாராவது அழுவாங்களா திரும்ப அழுவுற இப்போ ஏன்ப்போ அழுவுற அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொரு தாத்தா செத்து போயிட்டார் அவரை ரெண்டு கோடி சொத்து எழுதி வச்சுட்டு அழுதார அதை நினச்சி அழுதுட்டுருக்கேன் பாவி எல்லாம் தொண்ணூறு வயசில் கோடி கணக்கில் சொத்து எழுதி வச்சிட்டு செத்து போயிருக்காங்க அழுதுட்டுருக்கேன் இப்போ அழுதார் இப்போ ஏன் அழுவுற இல்லை போன வருஷம் இன்னொரு தாத்தா இறந்துட்டார் அவர் ஒரு மூணு கோடி சொத்து எழுதி வச்சிட்டு செத்துட்டார் அதனால அழுதுட்ருக்கேன் எப்பா எல்லாம் வயசான காலத்தில் கல்யாண சாவு கோடிக்கணக்கில் சொத்து எழுதி வச்சுட்டு போயிருக்கேன் அதை நினச்சா இருக்கேன் இல்லை இனிமே சொத்து எழுதி வச்சிட்டு சாக ஒரு தாத்தாவும் இல்லையேன்னு அப்படி என்ன சொத்து வந்து எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது நகை எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது பெண்களுக்கு புடவை எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நான் பேச போகும்போது சில பேர் புடவை கொடுப்பாங்க புடவை கொடுத்துட்டு அம்மா உங்களுக்கு பிடிக்கலைன்னா பில்லோடு இருக்க அந்த கடையில் போய் மாற்றி இல்லை இல்லை நீங்க பில்லை எடுத்துகிட்டு கொடுங்க ஏந்திரிமா அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் உங்களுக்கு பிடிக்கலன்னா கடையில் போய் மாத்திக்கங்கன்னு சொல்லிட்டா போதும் அந்த புடவை நமக்கு பிடிக்காம அது எவ்வளோ அழகா இருந்தாலும் சரி போய் கடையில் எல்லாம் எடுத்து போட்டு மஞ்சள் கலர் பார்டர் இந்தியா பாகிஸ்தான் பார்டரை விட இந்த பார்டர் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை இந்த பார்டர் வேணாம் அந்த பார்டர் வேணாம் எடுத்து கடைசி வச்சு அந்த புடவையே நல்லா இருந்துச்சு இல்ல அப்படின்னு நினைக்கிற மனசுதான் தான் நம்மளுக்கெல்லாம் சரியா அப்ப மனுஷன் போதுன்னு சொல்ற ஒரே விஷயம் என்ன சாப்பாடு வையேர் கதிர் வடி வேலோனை வாழ்த்தி வரிஞர்க்கு என்றும் நொய்யர் பிளவளவேடும் பகிர் சாப்பாடு என்ன கொடுக்கறது நீ ஃபுல் மீல்ஸ் வாங்கி கொடுக்க வேணாம் வெரைட்டி ரைஸ் வாங்கி கொடுக்க வேணாம் நொய்யரிசி பார்த்துருக்கீங்களா நொய் சின்னதாக இருக்கும் அரிசியிலேயே உடைச்சி வரக்கூடிய நொய்யரிசி அந்த நொய்யரிசியை கொஞ்சமாக பிழந்து அது எவ்வளோ இருக்கும் இவ்வளோ இருக்கும் அதை கொடுத்தா கூட உனக்கு புண்ணியங்கிறார் அண்ணகிறார் அதுக்காக நாளைக்கு வீட்டில் இதுக்காகவே அரிசியெல்லாம் உடைச்சி நொய்யரிசியாக்கி நொய்யரிசி ஏதாவது கொடுக்க சொன்னார் அருணகிரியான்னு கொடுக்க கூடாது அன்னதானத்தை செய்கிற போது வயிறு நிறைஞ்சாவே ஒருத்தன் தப்பு பண்ண மாட்டான் தெரியுமா உங்களுக்கு ஏன் நிறைய அநியாயம் நடக்குது தெரியுமா ஏன் அக்குறை நடக்குது தெரியுமா வயிற்று சாப்பாடு இல்லைனா கோபம் வரும் யாருக்காவது சரியான நேரத்துக்கு சாப்பாடு இல்லைன்னா கோபம் வரும் இப்போ உங்களை நிறைய பேர் கோபத்தில் உட்காந்துட்ருக்குறீங்க ஏன்னா ஒரு மணி ஆக போது பசிக்குது அப்படின்னு அப்படியா தானம் பண்ணணும் அன்னதானம் பண்ணணும் முருகப்பெருமானுக்கு முருகப்பெருமானை வணங்குகிற போது குழந்தை பிறப்பு நிச்சயமாக கிடைக்கும் திருச்செந்தூருக்கு ஏன் கூட்டம் வருது குழந்தை இல்லைன்னு மருத்துவம் கைவிட்டாலும் கூட இந்த முருகன் கொடுப்பான்னு நம்பி வராங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சேலம் பக்கத்தில் ஒரு ஊருக்கு நான் கந்த சஷ்டி விழாக்கு சொற்பொழிவுக்கு போகிறேன் அப்போ முதல் வருஷம் நான் ஆறு நாளும் சஷ்டிக்கு விரதம் இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த சஷ்டி அன்னைக்கு விரதம் இருப்பேன் அந்த ஆறு நாள் கண்டினியூஸாக தண்ணி கூட குடிக்காமல் விரதம் இருப்போம்ல அப்படி இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அந்த சேலத்துக்கு போயிருப்போம் சாப்பிட கூப்பிட்றாங்க அம்மா சாப்பிட வாங்கம்மா நான் சொன்னேன் இல்லை நான் விரதம் சஷ்டிக்கு விரதம் நான் வரலன்னு அப்போ அவங்க சொன்னாங்க நகைக்கடைக்காரங்க அவங்க நகைக்கடை வச்சுருக்காங்க அவங்க சொன்னாங்க அப்போ அடுத்த வருஷம் சஷ்டிக்கு முருகன் பையனை கொடுத்துருவான் நாங்கள் ஏன்னா நான் என் பொண்ணோட போயிருக்கேன் பொண்ணு கணவரோட போயிருக்கேன் முருகனுக்கு என்ன சிறப்புனா இல்லாததான் கொடுப்பான் பெண் குழந்தை இல்லையா பெண் குழந்தை கொடுப்பான் ஆண் குழந்தை இல்லையா ஆண் குழந்தை கொடுப்பான் குழந்தை இல்லையா குழந்தைய கொடுப்பான் வீடு இல்லையா வீடை கொடுப்பான் பணம் இல்லையா பணத்தை கொடுப்பான் இல்லாததை கொடுப்பான் நீங்கள் கேட்கலனாலும் கொடுப்பான் அவங்க சொன்னாங்க அப்போ அடுத்த வருஷம் சஷ்டிக்கு ஆண் குழந்தை வந்துடும் நாங்கள் என்னமோ சொல்கிறாங்க அப்படின்னு நான் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ஸ்டேஜில் போய் பேசிட்டு கிளம்பியாச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு சஷ்டிக்கு எனக்கு பையன் பிறந்துட்டான் நான் கூப்பிட்டு சொன்னேன் போன வருஷம் சஷ்டிக்கு என்ன சொன்னீங்க அக்டோபரில் என் பையன் பிறக்கிறான் நவம்பரில் சஷ்டி வந்தது நான் கூப்பிட்டு சொன்னேன் போன வருஷம் சஷ்டிக்கு நீங்கள் சொன்னீங்க சஷ்டி விரதம் இருந்தால் கொடுப்பான் முருகன் நீ கேட்குறியா இல்லையோ என்ன இல்லையோ அதை கொடுப்பான் நான் சும்மா முருகனுக்கு விரதம் மருப்புமே இருந்தேன் அவங்க சொன்ன வார்த்தை பாருங்க பாப்பா இருக்காங்க அடுத்து பையனா முருகன் கொடுத்துருவான் பாருங்கண்ணா அதுவும் ரெண்டு மூணு வருஷம் தள்ளியெல்லாம் இல்லை அடுத்த சஷ்டிக்கு பையன் வந்துட்டான் திருச்செந்தூர் முருகன் அவனுடைய சிறப்பு என்பது அப்படிப்பட்ட சிறப்பு கல்யாணமாகதை எத்தனையோ பெண்களுக்கு இன்றைக்கலாம் பொண்ணு கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு முன்னாலலாம் ஒரு காலத்தில் நல்ல மாப்பிள்ள இருந்தால் சொல்லுங்கம்பாங்க இப்போது பசங்களுக்கும் வயசாகிட்டே போகுது நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு இருக்குது பொண்ணு கிடைக்கலன்றாங்க ஏன் இவ்வளோ நாள் கல்யாணம் ஆகாமல் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம் ஏன் கல்யாணம் ராசி தோஷம்லாம் விட்டுருங்க எதிர்பார்ப்பு இன்னைக்கு அதிகமாகிடுச்சு சொந்த வீடு வச்சுருக்கணும் கல்யாணம் ஆனோன்னா வீட்டை என் பேருக்கு எழுதி கொடுத்துருணும் மாமியார்கிட்ட பேசக்கூடாது நல்லா படிச்சிருக்கணும் அழகாக இருக்கணும் சம்பளத்தை ஏங்கிட்டு எவ்வளோருக்கும் எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டதுனால தான் அப்புறம் பொண்ணு அப்படி இருபத்தஞ்சி வயசில் கண்டிஷன் போட ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் போட்டு முப்பத்தஞ்சு வயசில் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்புறம் ஒரு நாற்பது வயசில் பொண்ணாக ஏதாவது காட்டுங்கப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க யார் ஒருவர் கல்யாணம் ஆகாதவங்க விரல் மாறனை இந்த திருப்புக்கழ பாராயணம் பண்ணுறாங்களோ நிச்சயமாக கல்யாணம் நடக்கும் நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லித் தரேன் நாளன் செய்யும் அலங்காரம் தினமும் சொல்லுங்கள் நம்ம தலையெழுத்தை மாற்றக்கூடியவன் முருகன்றத நம்புங்க யாருக்கு திருமணம் ஆகணுமோ விரல் மாறன் அந்த பாட்டு பாருங்க ரொம்ப அழகா அருணகிரியார் சொல்வார் மலைமாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேலை எறிந்த திதிரா இந்த கடல் அஞ்சும்படியாக வடிவேலை எறிந்தவன் இந்த திருச்செந்தூர் முருகனர் சுனாமி வந்துச்சே திருச்செந்தூர் கோயிலுக்கு ஏதாவது வந்ததா நீங்க எடுத்து பாருங்க சுனாமியால என்னென்ன பேரழிவு வந்து கடல் ஓரத்துல இருக்கிற அத்தனை கட்டிடங்களும் அழிந்தது திருச்செந்தூர் முருகன் கோவில் அப்படியே தான் இருந்தது ஏன்னா அன்னைக்கியா அருணகிரியார் என்ன பண்ணார் மலை மாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேலை எரிந்த அதிதீரா இந்த கடல்லாம் அஞ்சும்படியாக இருப்பவனே வடிவேலை எரிந்தவனே பாடுறார் முருகனை நம்பணும் இந்த முருகனை பாடுற எல்லாரும் அவருடைய காலை பற்றி சொல்லும்போது சிற்றடின்றாங்க சின்ன பாதமாக இருக்குதான் ஆனால் தோளை பற்றி பாடும்போது முற்றிய தோல்னு பாடுறாங்க நீங்கள் பாட்டெல்லாம் எடுத்து பாருங்களேன் அப்படிதான் பாடியிருப்பாங்க யாருக்காவது மேலே உடம்பு நல்ல பெருசாக இருந்து கால் சின்னதாக இருந்தால் நல்லாவாக இருக்கும் முருகன்னாவே அழகன் இல்லையா அழகன் தானே அழகு முருகப்பெருமானை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு அழகு நம்ம திருச்செந்தூர் முருகன் முருகன்னாவே அழகு தோல் எப்படி இருக்கா முற்றிய தோலாக இருக்கா பெருசு பெருசாக இருக்கான் பன்னெண்டு தோல் பார்க்கவே பயமாக இருக்குது ஆனால் கால் ரெண்டு தான் இருக்குது அதுவும் சின்னதாக இருக்கான் எல்லோரும் இப்படி தான் பாடியிருப்பாங்க நீங்கள் எடுத்து பாருங்கள் முருகனை பாடின எல்லோரும் ஒரு இடத்துல கூட முற்றிய பாதங்கள்னு பாடல எந்த முருகன் பாட்டை வேணாலும் எடுத்து பாருங்க முற்றிய பாதங்கள்னு இருக்காது சிற்றடின்னு தான் இருக்கும் யாராவது ஒருத்தர் முற்றிய இருக்கு அப்படின்னு காமிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு கோடி ரூபாய் தவமணி சாட்ட இருந்து வாங்கி ஏன்ட்டா அவ்வளவு பணம் இல்லை வாங்கி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு சிற்றடி முருகனுக்குரிய சிற்றடி ஏன் ஏன் தெரியுமா சிற்றடி எல்லாரும் அப்படிதான் தோளை பத்தி பாடும் போது சிறிய தோள்கள் யாரும் பாடலை பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்டநடை பட்சி என்னும் உக்கிர துரகமும் நீவ பக்குவ மலர்த்தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள் கைவடிவேலும் திக்கது மதிக்கவர் குக்குடமும் ரச்சைத்தரு சிற்றடியும் முற்றிய பன்னீர் தோளும் வைத்து உயர் திருப்புகள் செப்புக எனக்கருள்கை மரவேனே என்ன சொல்றார் சிற்றடியும் முற்றிய தோல் ஏன் தெரியுமா நம்ம வேகமாக ஓடி வருவோமா கஷ்டம் வரும்போது முதல்ல பன்னெண்டு தோலுக்கு பன்னெண்டு கால் இருக்கணும் அந்த கணக்கே தப்பு ஏன் ரெண்டு கால் இருக்கு தெரியுமா இப்போ நம்ம குழப்பத்தில் ஓடி வருவோம் கஷ்டத்துல ஓடி வருவோம் முருகா தாங்க முடியலப்பான ஓடி வருவோம் பன்னெண்டு கால் இருந்ததுன்னா எந்த காலை பிடிக்கிறதுன்னு நமக்கே குழப்பமாயிடும் இதுல வேற புதுசு புதுசா இந்த காலை பிடிக்கக்கூடாதான் இந்த காலை பிடிச்சா அவ்வளோதானா எட்டாவதா பாரு அந்த கால தான் பிடிக்கணுமான்னு யாராவது கிளப்பி விட்டுருப்பாங்க நம்ம வர்ற அவசரத்தில் ஒன்று ரெண்டு மூணு இது எட்டா இது எட்டான்னு குழம்புமா குழம்ப மாட்டோமா ஒருத்தர் ராமேஸ்வரத்துக்கு போனார் போனவர் என்ன பண்ணார் குளிச்சுட்டு கோயிலுக்குள்ளே போகணும்ல அது கடலில் தண்ணி எடுத்து குளிக்கணும் ஒரு சொம்பு வாங்கினார் காலைல நாலரை மணிக்கு ஒரு கடை திறந்துருந்துச்சு ஒரு சொம்பு வாங்கி தலையில் எடுத்து தண்ணியை ஊற்றிட்டு இப்போ கோவிலுக்குள்ளே போகணும் சொம்பை எப்படி எடுத்துகிட்டு போகிறது நூற்றி இருபது ரூபா கொடுத்து வாங்கினா சொம்பு உள்ளே எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்காது பைய எதுவும் இல்லை என்ன பண்ணார் ஒரு குழி தோண்டினார் குழி தோண்டி மண்ணுக்குள்ளே சொம்பை வச்சு மூண்ணார் அடையாளம் தெரியணும்ல திரும்பி வந்து அதே இடத்துல எடுக்கணும் அதனால ஒரு குச்சியை விட்டு நட்டு வச்சிட்டு போயிட்டார் போனார் சாமி கும்பிட்டார் பிரகாரத்தில் உட்காந்துருந்தார் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டார் திருப்பி வந்து பார்க்குற நூறு குச்சி நட்டு வச்சுருக்குறாங்க நூறு குச்சி மேலே பூ இருக்குது என்னாதுன்னு கேட்டாரு ஏ இந்த இப்படி இப்படிதான் சாமி கும்பிடமாப்பா ஒரு சொம்பு வாங்கி குழி தோண்டி அதை புதைச்சி மண்ணை மூடி ஒரு குச்சியை நட்டு வச்சு பூவை வச்சுட்டு தான் போகணுமா அப்போ தான் சாமி அருள் செய்யுமா இவன் நினைச்சாட்டையை ஆரம்பிச்சு வச்சவனே நான் தான்டா என்டைய நீ இவ்வளோ விவரமா சொல்றியா அப்படின்னு யோசிச்சு பாருங்க முருகனுக்கு இப்போ பன்னெண்டு கால்னு வச்சுக்குவோம் கல்யாணம் ஆகலையா ஏழாவது காலை பிடிக்கணும் குழந்தை இல்லையா ஒன்பதாவது காலை பிடிக்கணும் வீடு வேணுமா பத்தாவது காலை பிடிக்கணும்னு ரூல்ஸ் வச்சுருந்தாங்கன்னு வைங்கலை ஓடி வந்தவன் தப்பாகவும் இருக்கா ஐயோ எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு முருகா கல்யாணம் ஆகிறதுக்கான காலையே நான் திரும்ப பிடிச்சிட்டேன் நான் முருகன் கதற மாட்டான் இந்த குழப்பமெல்லாம் நமக்கு வரக்கூடாதுன்னு தான் முருகப்பருவன் முடிவு பண்ணார் கைதான் பன்னெண்டு நான் கால் ரெண்டை வச்சுக்கிறேன் நீ ஓடி வந்து குழப்பமே இல்லாமல் என் காலை பிடிச்சிக்கோன்றதுனால தான் ரெண்டு பாதத்தோடு இருக்கிறார் முருகப்பெருமான் அது பன்னெண்டு கை ஏன் பன்னெண்டு கை நீங்க ரெண்டு கைய காலை பிடிச்சிட்டீங்கன்னா பன்னெண்டு கையாலையும் முருகப்பெருமான் ரெண்டு காலை தான் நம்ம பிடிப்போம் அவனுடைய மனசு என்ன பனிரெண்டு கைகளாலும் நமக்கு அருள் செய்யக்கூடியவன் முருகப்பெருவன் கால் சின்ன பாதம் சிற்றடி நம்ம பிடிச்சிக்கிறதுக்கு வசதியா வச்சிருக்கான் பெருசா இருந்துச்சுன்னு வைங்க எப்படி பிடிக்கிறதுன்னு யோசிப்போம் அதெல்லாம் நம் தன் நமக்காக பக்தர்களுக்காக காலை சிறியதாக வைத்து கொண்டு தோழை பெரிதாக வைத்திருக்கிறானாம் முருகப்பெருமான் பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்டநடை பற்றி என்னும் உக்கிர துரகமும் நீப பக்குவ மலர்த்தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ கை வடிவேலும் திக்கது மதிக்கவருக்கு கூடமும் இரட்சை தரு சிற்றொடியும் முற்றிய தோளும் நமக்கெல்லாம் ரட்சிப்பதற்காக அந்த பாதங்களை சிறியதாக வைத்திருக்கக்கூடியவன் முருகப்பெருமான் முருகப்பெருமானுடைய அருள் அது திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அவர்கள் எப்போ ஏற்படுது யாருக்காவது உடம்புல நோய் இருந்ததுன்னு வைங்களேன் ஏதாவது நோய் இருந்தது ரொம்ப வருஷமாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம் சரியாகலைனா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க கூடவே இந்த திருச்செந்தூர் கோவிலில் முருகப்பெருமானை நினைத்து ஆதிசங்கரர் பாடிய சுப்பிரமணிய புஜங்கம்னு இருக்குது சுப்ரமணிய புஜங்கம் எங்களுக்கு சொல்ல தெரியாதுன்னா கேளுங்க உடம்புல என்ன நோய் இருந்தாலும் சரி நம்பிக்கையோட கிடையாது முருகப்பெருமான் நமக்கு வைத்தியனாக இருக்கிறான் முருகப்பெருமான் நமக்கு செல்வத்தை கொடுப்பவனாக இருக்கிறான் முருகப்பெருமான் நம்மை காப்பவனாக இருக்கிறான் திருத்தணி திருப்புகளில் அருணகிரி என்ன தருமா சொல்கிறார் நீங்கள் முருகப்பெருமான மனசில் நினச்சிட்டிங்க இத்தனை பேர் இருக்குங்களா முருகா முருகா முருகான்னு நினச்சிட்டிங்க எப்போ சொந்தக்காரங்க வருவாங்க சொத்து இருந்தால் வருவாங்க சொத்து இருந்தால் தானே வருவாங்க இல்லைனா நீங்கள் கஷ்டப்பட்டா வருவாங்களா நாளைக்கு வேணால் இதை நான் சொல்கிறத ட்ரை பண்ணி பாருங்களேன் ஒரு பத்து சொந்தக்காரங்களுக்கு ஃபோனை பண்ணி கொஞ்சம் பணம் தேவைப்படுது கொஞ்சம் கொடுங்க அடுத்த வாரத்தில் திருப்பி தர்றேன்னு சொல்லி தான் பாருங்களேன் எத்தனை பேர் தருவாங்க அடுத்த நாள் நீங்கள் ஃபோன் பண்ணால் எடுப்பாங்களா நான் நேற்று கேட்டுருந்தா கொடுத்துருப்பேனே அட போன வாரம் கேட்டிருந்தா கொடுத்துருப்பேனே இப்படி தான் சொல்லுவாங்க கொடுக்க மாட்டாங்க பணம் இருந்தாதான் சொந்தக்காரங்க மதிப்பாங்க கூட வருவாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஏற்ற ஆனால் இந்த முருகன் என்ன பண்ணுவானா யாருமே இல்லைன்னு ஒருத்தன் அலுவலாம்ல முருகன் எனக்கு யாருமே இல்லையப்பா யாருமே என்னை மதிக்கலையே பெத்த புள்ள மதிக்கல கட்டின மனைவி மதிக்கலை கட்டின புருச மதிக்கல எங்க அம்மா அப்பா கூட கணிக்கலையே நான் யாரும் இல்லாத ஆனா இருக்கனே முருகா அப்படின்னு ஒருத்தன் அழுகுறான்ல அவன் நடந்து போறப்பெல்லாம் அவன் முன்னாடி வேலோட முருகன் இருப்பானான் கொஞ்ச நேரம் கழிச்சா அவன் பின்னாடி வேலோட முருகன் இருப்பானான் கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் வலது பக்கம் முருகன் வேலோட இருப்பானான் கொஞ்ச நேரம் கழிச்சு இடது பக்கம் வேலோட முருகன் இருப்பான எவன் ஒருவன் முருகனை கையெடுத்து கும்பிடுகிறானோ அவன் ஒரு போதும் அனாதையாக வாழ்வதே இல்லை அவனுக்கு முன்னும் பின்னும் வலதுபுறமும் இடதுபுறமும் கையில் வேலோடு முருகப்பெருமான் அவனுக்கு ஒரு காவலாளியை போல வந்து காப்பான் அருணகிரியார் சொல்றார் யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க முருகன் இருக்கான் சொந்தக்காரங்க பெருசா முருகன் பெருசா முருகன் தான் பெருசு எனக்கு யாரும் இல்லையே நான் அனாதையாக இருக்கிறேன் இனி ஒரு நாளும் நினைக்காதீங்க உங்களுக்கு முன்னாடி பின்னாடி வலது பக்கம் இடது பக்கம் கையில் வேலோடு முருகப்பெருமான் உங்களுக்கு காவலாக இருக்கிறான் ஏறுமயில் ஏரி விளை யாடுமுகம் ஒன்று ஆறுமுகம் முருகப்பெருமானுக்கு பச்சை மயில் வாகனன்னா இருக்கிறான் என்ன அர்த்தம்னா யாரும் ரெட் சிக்னல் போட்டு முருகனை தடுக்கவே முடியாது முருகா நான் கஷ்டத்தில் இருக்கேன்னு கூப்பிட்டா மயில் மேலே ஏரி வந்துடும் ரொம்ப அழகா அருணகிரியார் பாடினார் சந்தான புஷ்ப பரிமலக்கின் கிடி முக சரணைகளை அமிர்த பிரபா சந்திரசேகர மூஷிகாரோட வெகுமோக சத்தியப்பிரிய ஆலிங்கன போல திரியம்பக சத்தியப் முதல் சிவனை வலம்பெரும் அளவில் உலகடைய நொடியில் வரு சித்திர மந்தாகினி பிரப வதரங்க விதரங்க வனசரோதய கிருத்திகா பரியங்க தந்திய வராசலன் குளிசாயுதத்து இந்திராணி மங்கிலிய தந்தூர் ரக்ஷாபரண இகழ்வேல் வினோத அருள் கூர் இமயகிரி குமரிமகன் நீல கிரீவர் கலாப மயிலேன்னு பண்ண முருகனை யாரும் ரெட் சிக்னல் போட்டு தடுக்க முடியாது வந்துடுவான் முருகப்பெருமான் முருக வழிபாடு நீங்கள் பண்ணுங்கள் வேள் வழிபாடு பண்ணுங்கள் முருகனை கையெடுத்து கும்பிட்டேன் யாரும் வீணாக போனதே கிடையாது ஒரே ஒரு தகுதி என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் நாம் நல்லவங்களாக இருக்கணும் ஊரில் எல்லா பாவமும் பண்ணிட்டு முருகா நான் உனைய கும்பிட்டனே அப்படின்னா கையில் இருக்கிற வேலையால் நம்மளே நீ பாவம்லாம் பண்ணுவ உனக்கு நான் அருள் வேற செய்யணுமா அப்படின்னு முருகன் கேம்மா நாம நல்லவங்களா இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் முருகன் நமக்கு நல்லபடியாக அருள் செய்வான் கேட்டதா கொடுப்பான் கேட்காததையும் கொடுப்பான் இல்லாததாக கொடுப்பான் என்னென்ன தேவையோ கொடுப்பான் நான் பல முறை அனுபவிச்சிருக்கிறேங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் முருகன் கிட்ட ஒரு வேண்டுதலை வச்சா எனக்கு அது நடந்ததுன்னா அதை செஞ்சு கொடுக்குறவங்க பேர் முருகன் பேராக தான் இருக்கு பல முறை அனுபவிச்சிருக்கு நீங்கள் அதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடித்து பாருங்கள் நம்பிய யார் ஒருவரையும் முருகப்பெருமான் கைவிட்டதே இல்லை நான் புனேல முருகன் கோவிலுக்கு சொற்பொழிவுக்கு போயிருந்தேன் நிறைய மக்கள் கேட்டாங்க அதாவது என்னன்னா எங்கெல்லாம் தமிழர்கள் புலம்பெயர்ந்து மலேசியாவுக்கு போனாங்க அங்கே ஒரு கோவிலை கட்டினாங்க சிங்கப்பூருக்கு போனாங்க அங்கே ஒரு கோவிலை கட்டினாங்க நான் ஆப்ரிக்காவுக்கு போனேன் ரெண்டு தடவை போனேன் ஆஃப்ரிக்காவில் ஜாம்பியா உஹாண்டா ரெண்டு நாட்டுக்கும் சொற்பொழிவுக்கு போனேன் எங்கே போனாலும் நம்முடைய தமிழர்கள் முதல்ல ஒரு தான் கட்டுறாங்க தான் அவங்களுக்குன்னு ஒரு வீடு அது எல்லாருக்கும் இஷ்ட தெய்வம் யாருனா முருகப்பெருமான் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய முருகப்பெருமான் நீங்கள் முருகனை குழந்தையாக போனால் குழந்தையாக காட்சி கொடுப்பான் முருகனாக கல்யாணம் பண்ணி குடும்பஸ்தனா போனால் அவனும் குடும்பஸ்தனா காட்சி கொடுப்பான் எல்லாம் முடிச்சுட்டு வாழ்க்கையில் முருகா எல்லாம் முடிச்சுட்டான்னு போனால் அவனும் ஆண்டி குளத்தில் காட்சி கொடுப்பான் முருகன் நம்ம எப்படி கும்பிடுறோமோ அப்படி காட்சி தரக்கூடிய கடவுள் முருகப்பெருமான் அது திருச்செந்தூர் மாதிரியான ஸ்தலங்கள் உங்களுக்கு தெரியுமா திருச்செந்தூருடைய புகழ் திருச்செந்தூருனுடைய வரலாறு ஸ்ரீலங்காக்கு போய் தான் நமக்கு கிடைச்சது தெரியுமா உங்களுக்கு அந்த கதையெல்லாம் நான் நாளைக்கு சொல்கிறேன் அந்த கதையில் தொடரும் போடுவாங்களே சீரியலில் ஒரு அம்மா தினமும் போய் கந்த புராணம் கதை கேட்டாங்களாம் தினமும் போனாங்க கந்த புராணம் கதை கேட்டாங்க பத்து நாள் தொடர் சொற்பொழிவு வீட்டுக்காரர் கேட்டார் என்ன கந்த புராணம் கதை தெரியாதா சூரபதுமன் முருகம் போய் போர் பண்ணான் சூரபதுமனை சேவலா மையிலாம் மாற்றிக்கிட்டான் இதானே கந்தபுராணம் இதை பத்து நாள் சொற்பொழிவுன்னு ஒரு அம்மா வேற பேசியிருக்கு நீ பத்து நாள் வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு போய் கேட்டுட்டு வேற வந்துருக்குற இல்லை அது மட்டும் சொல்லலை பத்து நாள் அவங்க ரொம்ப விரிவாக சொன்னாங்க டெய்லி ரெண்டு மணி நேரம் சொற்பொழிவு கந்த புராணம் பத்து நாள் ரெண்டு மணி நேரம் பேசுனாங்களா இருபது மணி நேரம் மேலே பேசியிருக்காங்க சரி என்ன பேசுனாங்க சொல்லு அதெல்லாம் சொல்ல தெரியாது ஏமா தினமும் போய் வீட்டு வேலையெல்லாம் விட்டு ரெண்டு மணி நேரம் கந்தபுராணம் கதை கேட்டிருக்க கேட்டால் சொல்லத்தரலங்கிற இதுக்கு எதுக்கு நீ போனேன் நம்ம என்ன பண்ணாங்க ஒரு கூடை சாணி ஒட்டியிருக்கக்கூடிய ஒரு கூடை அந்த கிராமத்துலலாம் இருக்கும்ல கூடை அந்த கூடையில் முரத்தில் செஞ்சுருப்பாங்களே அந்த கூடையில் சாணியாக ஒட்டியிருக்கு இதை போய் க இதில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க இவர் பார்த்தார் கந்தபுராணம் கதை கேட்காதன்னு சொன்னால் கேட்குறியா இல்லைங்க போய் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க இவர் போய் அந்த கூடையை தண்ணி தொட்டிகளில் விடுறாரு எடுத்தால் தண்ணி வருமா வராது சிந்துது தண்ணி வரலைனாரு பரவாயில்ல இன்னோடவே எடுங்க இவர் எடுத்து எடுத்து பார்க்குறாரு தண்ணி வரவே இல்லை கொண்டு வந்து கூடைய மனைவி முன்னாடி தண்ணி வரலை இதில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிற மனைவி சொன்னாங்க கூடையை பாருங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு சாணியெல்லாம் ஒட்டி அழுக்காக இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது சுத்தமாக இருக்குது ஆனால் கூடைக்குள்ளே தண்ணி இருக்கா இல்லை அந்த அம்மா சொன்னாங்க பத்து நாள் கந்தபுராண சொற்பொழிவு கேட்டேன் என்னமோ பாட்டெல்லாம் சொன்னாங்க திருப்புகழ் சொன்னாங்க கந்தர் அலங்காரம் சொன்னாங்க கந்தபுராணம் சொன்னாங்க அது எதுவும் என் மண்டையில் ஏறலை எப்படி இந்த கூடைக்குள்ளே தண்ணி வரலையோ அது மாதிரி அந்த பாட்டெல்லாம் என் மண்டையில் ஏறல ஆனால் எப்படி இந்த கூடையில் இருந்த சாணி போய் கூடை சுத்தமாக இருக்கோ அது மாதிரி என் மனசு சுத்தமாக இருக்குங்க அதுக்கு தான் கந்தபுராண சொற்பொழிவு கேட்க போனேன் நாளைக்கும் வாங்க நாலானைக்கும் வாங்க மனசு சுத்தமாக இருக்கணும் முருகப்பெருமான் அவதாரம் செய்த போது கட்சியப்ப சிவாச்சாரியார் எழுதினார் கருணைக்கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பனிரெண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்து உதித்தனன் உலகம் உய்ய எதுக்கு முருகப்பெருமான் அவதாரம் பண்ணாரா உலகம் உய்வதற்காக நீங்களும் நானும் நல்லா இருக்கணுன்றதுக்காக முருகப்பெருமான் அவதாரம் செய்தார் அதை என்ன சொல்றாரு உதித்தான் சூரியன் தான் உதிக்கும் முருகப்பெருமான் பிறந்தான்னு எழுதல என்ன எழுதினார் உதித்தனன் உலகம் ஏன் உதித்தான்னா சூரியன் ஒவ்வொரு நாளும் பிறகுதா கிடையாது அது இருக்குது ஏற்கனவே இருக்குது நமக்கு இரவாக இருக்கும்போது அது உலகத்தின் இன்னொரு பக்கத்தில் இருக்கு நம்ம பக்கம் வரும்போது உதித்ததுன்னு சொல்லுவோம் அப்போ முருகப்பெருமான் எப்பவுமே இருக்கக்கூடியவன் இந்த உலகம் உய்வதற்கு அவனுடைய அருள் தேவைப்படுகிறது என்பதால் அவன் உதித்தான் என்று கட்சியப்ப சிவாச்சாரியார் எழுதுகிறார் எழுதும்போது என்ன சொன்னார் ஒரு திருமுருகன் ஒருத்தன்தான் அவனுக்கு இணையாக இன்னொருத்தன் கிடையவே கிடையாது முருகப்பெருமானுக்கு இணையாக இன்னொருவரை நீங்கள் சொல்லவே முடியாது என்பதால் தான் ஒரு முருகன் வந்தங்கு உதித்தனன் உலகம் உயர் வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுக்கவன் கொடுக்குறவன் முருகப்பெருமான் அப்பா கிட்ட கோச்சிட்டு பழனைக்கு வந்தான் இன்றைக்கெல்லாம் பிள்ளைங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு சொத்தை என் பேருக்கு எழுதி கொடு நான் தனியாக போகிறேன்னு கேட்குறாங்க கேட்குறாங்களா இல்லையா என் பங்கை பிரிச்சு கொடு இனிமே உனக்கும் எனக்கு எதுவும் கிடையாது ஆனால் முருகப்பெருமான் பாருங்கள் தனியாக வர்றதுன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் எதுவுமே வேறன் ஆண்டியாக வந்து நின்றான் அவங்க அப்பா

சிவபெருமானுக்கு சொன்னாரா எங்கள் சுவாமி வழியில் சொன்னாரா ஏன் சிவபெருமானுக்கு ஓம்ன்ற பிரணவ மந்திரத்தை தெரியாதா முருகன் சொல்லணும்னா தெரியாதா நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம் தப்பு தப்பாக நம்ம சொல்கிறோம் நம்ம பிரம்மனை சிறையில் அடையில வச்சப்ப என்ன சொல்கிறோம் பிரம்மனை சிறையில் அடைத்தார் முருகப்பெருமான் ஏன்னா தன்னை வணங்கவில்லை என்பதற்காக சிறையில் வைத்தன அப்படிலாம் இல்லை கந்த புராணத்தில் தெளிவாக எழுதுகிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார் பிரம்மன் சிவபெருமானை பார்க்க போனார் போயிட்டு வெளியில் வரார் வந்த உடனே முருகன் கேட்டார் பார்த்துட்டிங்களா சிவபெருமானை பார்த்துருக்கேன் நான் பார்த்துட்டேன் உங்கள் வேலை என்னன்னு கேட்டார் இப்போ பிரம்மன் சொன்னார் நாதன் ஆனையால் அனைத்தும் நான் படைப்பன் நான் தான் எல்லாத்தையும் படைக்கிறேன் என் வேலை என்னன்னு கேட்குறேன் முருகனை பார்த்து கேட்டார் இப்போ முருகன் சொன்னார் சிவனை கும்பிடுறதுக்கு முன்னாடி வேணால் உனக்கு ஆணவம் இருக்கலாம் கும்பிட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் படைப்பன்னு நீ எப்படி சொல்லலாம் நம்ம சொல்றல கோவிலுக்குள்ள கோவிலுக்குள்ளே போகிற வரைக்கும் தான் சாதம் போயிருச்சுன்னா பிரசாதம் கோயிலுக்குள்ளே போகிற வரைக்கும் தான் தண்ணி போயிட்டா அது தீர்த்தம் கோயிலுக்குள்ளே போகிற வரைக்கும் தான் சாம்பல் போயிட்டா விபூதி ஆனால் கோயிலுக்குள்ளே போகிற மனுஷங்க மட்டும் அப்படியே திரும்பி வரோமே நல்லவங்களா வரோமா கோயிலுக்குள்ளே போனோன்னா ஆணவத்தை ஒழிக்கணும் எங்கள் ஊரில் ஒருத்தர் கோவில் கும்பாபிஷேகத்துக்குங்க ஒரு லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுத்தார் மனசு வேணும் யார் கொடுப்பா பத்து ரூபா பிச்சை போடுறதுக்கே நம்ம எத்தனை தடவை யோசிக்கிறோம் ஒரு லட்சம் நன்கொடை கொடுத்தார் அந்த கோவிலில் நான் தான் கும்பாபிஷேக வர்ணனை சொற்பொழிவு ஒரு லட்சம் கொடுத்த வரை காணும்

நான் நினைச்சிட்டேன் நீ ஒரு லட்சம் கொடுத்தது பெருசு இல்ல நான் பெரியவன் என் பேரு பெருசாலன்ற ஆணவம் இருக்குல்ல இது இருக்கிற வரைக்கும் இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்காது ஆணவத்தால் இறைவனை அடையவே முடியாது அதுக்கு தான் சூரபத்மன் உதாரணமா இருக்கிறான் புரிஞ்சுதா முருகப்பெருமானுக்கு பிரம்மன் சொன்ன பதில் நாதன் ஆணையல் அனைத்தும் நான் படைப்பன்னர் நான் படைக்கிற எல்லாத்தையும் என்ன பதில் என்ன வேலைன்னு கேக்குற அப்பதான் சிறையில் வச்சார் எதுக்கு வச்சு முருகனை கும்புல்லன்றதுக்காக சிறையில் வைக்கலாம் அப்படி பார்த்தா இந்த காலத்தில் எத்தனை பேர் முருகனை கும்பிடாம இருக்கிறாங்க எவ்வளோ பெரிய சிறைச்சாலை தேவைப்படும் அவரை பெயில் எடுக்கிறதுக்கு சிவபெருமான் வந்தார் வந்தாரா அந்த கதையெல்லாம் நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன் இப்போ சிவபெருமானுக்கு ஓம்ன்ற பிரணவ மந்திரத்தை முருகன் சொல்கிறார் சிவனுக்கு தெரியும் சிவன் சொன்னதை தான் முருகன் கேட்டார் கேட்ட புல்ல ஒழுங்காக சொல்லுதான் இவர் தேர்வு வைக்கிறார் இந்த தோளில் ஏறிட்டு முருகன் சொன்னானா பிரணவ மந்திரத்தை ஓம் பிரணவ மந்திரத்திலேயே பொருளை உபதேசம் பண்றான் இப்போ சிவன் சொன்னாரா மகனே மகனே இந்த தொலுக்கும் வந்து சொல்ல வலது தொல்ல உட்காந்து ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்கிறார் முருகப் பெருமான் இப்போ சிவன் என்ன சொல் டேய் டே இந்த தொல்லையும் வந்து சொல்லா ஏன் ஏன் இடதுபாகம் பார்வதிக்கு உரியது நீ சொல்லும் போது அப்பாவா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா உன் அம்மாவும் சந்தோஷப்படுவடா உன் அம்மாவுக்கும் நீ வந்து சொல்லு இந்த பக்கம் வந்து சொல்லு கட்சியைப்பர் எழுதுகிறார் அருணகிரியார் எழுது அப்படி பிள்ளைகள் என்பவர் என்பவர்கள் பெற்றோர்களை மதிப்பவர்களா இருக்கும் ஜாதகம் பார்க்க வர நிறைய பேர் சொல்லுவாங்க பையன் மதிக்கவே மாட்டேங்கிறான் என்னை எதுக்கு பெத்தன்னு கேக்குறான் பிள்ளைங்க என்னை எதுக்கு பெத்த உனைய நான் பெக்க சொன்னா நீ எல்லாம் ஒரு அம்மாவா நீ எல்லாம் ஒரு அப்பாவா இப்படி எல்லாம் பேசுறாங்க பிள்ளைங்க நிறைய வருத்தப்படும் இப்போ ஜென்ரேஷன் கேப் வேற வந்துருச்சு கோயிலுக்கு கூப்பிட்டா மாட்டேன்றாங்க விபூதி வைக்க மாட்டேன்றானுங்க சாமி கும்பிட மாட்டேன்றாங்க இந்த பிள்ளைங்க மனசு திருந்தணுன்னா என்ன பண்ணணுமான்னு நிறைய பேர் கேட்பாங்க நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ஒருவேளை வீட்டில் பிள்ளைகள் பொறுப்பு இல்லாமல் இருந்தால் அம்மா அப்பா கஷ்டத்தை உணராமல் இருந்தா நீங்கள் எங்கே போய் வழிபாடு பண்ணணும்னா சோமாஸ்கந்த அமைப்பு உள்ள கோவில்களுக்கு போய் வழிபாடு பண்ணணும் சோமாஸ்கந்த அமைப்புனா தெரியுமா சோமாஸ்கந்த அமைப்புனா சொல்லுங்க தமிழ்நாட்டில் சில கோவில்கள் அப்படி உண்டு முருகப்பெருமான் நடுவில் இருக்க இந்த பக்கம் சுவாமி சந்நிதி இந்த பக்கம் அம்பாள் சன்னி அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நடுவுல முருகப்பெருமான் இருந்தா அதுக்கு பேரு சோமா கந்த அமைப்புன்னு பேரு அப்படிப்பட்ட கோவில்களுக்கு போய் வழிபாடு பண்ணணும் இந்த திருச்செந்தூருக்கு வந்து வழிபாடு பண்ணணும் ஏன் சொல்லுங்க ஒரு திருமுருகன் வந்து உதித்தனன் உலகம் உய அவனுடைய வீரத்தையும் தீரத்தையும் பராக்கிரமத்தையும் கட்சியப்ப சிவாச்சாரியார் பாடினாரு நினைச்சாருன்னா இவரே ஒரு வேலை எடுத்து போட்டு சூரியனை வதம் பண்ணிருக்க முடியுமா முடியாதா என்ன பண்ணார் அம்மாவை வணங்கி வேல் வாங்கினார் அதுக்கு பராசக்தி வேலுன்னு பேர் அப்பாவை வணங்கி வேல் வாங்கினார் வேலை கொடுத்தது சிவபெருமான் வேலுக்கு சக்தியை கொடுத்தது சக்தி அம்மா அப்பாவை வணங்கி தானே சூரனை வதம் பண்ண வந்தார் அப்போ பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருக்கணும் பொறுப்புள்ள பிள்ளைகளாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் முருகனைத்தான் வழிபாடு பண்ணணும் இன்னைக்கு பிள்ளைகளை வளர்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு குழந்த அம்மா கிட்ட வந்து சொல்லிச்சு பிள்ளைங்களாம் ரொம்ப தெளிவு தெரியுமா இன்றைக்கி அம்மா கிட்டே வந்து அம்மா ரொம்ப காய்ச்சலாக இருக்குமா ஸ்கூலுக்கு லீவ் போட பிளான் பண்ணது இந்த புள்ள அப்படின்னு காய்ச்சல்லாம் ஒண்ணும் இல்ல போ சளியா இருக்குமா சளி எல்லாம் இல்ல இருமல் வருதுமா இருமல் இல்லமா காய்ச்சல் சளி இருமல் எல்லாம் இருக்குமா இல்லன்றல இல்லையாமா இல்ல உனக்கு காய்ச்சல் சளி இருமல் துமல் ஒண்ணும் இல்ல போ இல்லையா இல்ல அப்ப எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு எடுத்த ஐஸ்கிரீம் வாங்கி குடுன்னு கேட்டா இந்த ஐயோ காய்ச்சல் வரும் தலைவலி வரும் இப்படிலாம் சொல்ற பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க வியாபாரமாக கேட்டுக்கிறாங்க பிள்ளைகள் பொறுப்பில்லாமல் இருந்தால் வணங்க வேண்டியது முருகப்பெருமான அவன் எப்படி அம்மா அப்பாவுக்கு கட்டுப்பட்ட பிள்ளையாக இருந்தானோ அதே போல நம்முடைய பிள்ளைகளையும் அவன் நல்வழிப்படுத்தி தருவான் சூரபதுவனை பற்றி ஒரு செய்தி சொல்லிட்டு இன்றைய சொற்பொழிவு முடிக்கிறேன் பாருங்க சூரபதுமன் முருகனை பல்லு முளைக்காத பாலகன்றான் வீரபாகு தூது போறார்ல தூது போகும்போது என்ன சொல்றான் சூரபதுமன் முருகனா சின்ன பையன் பல்லு முளைக்காத பாலகன் முருகன் அவன் எப்படி நினைக்கிறான் பல்லு முளைக்காத பச்சை பய அது பச்சை குழந்தை அதுவா என் கூட போர் போட போது போ போ கிளம்பு கிளம்பு இப்போ போர்க்களத்தில் எல்லாரையும் இழந்துட்டு நிற்கிறான் சூரபதுமன் இவன் தான் கடைசியாக வந்து போர் வரான் உடன் பிறந்த தம்பிகள் பிள்ளைகள் போர் படை எல்லாம் அழிஞ்சிருச்சு போர் செஞ்சுட்டு இருக்கும்போது முருகனை பார்த்துட்டான் முருகனோட விஸ்வரூபத்தை பார்த்துட்டான் பார்த்தவன அவனுக்கு எப்படி இருந்துச்சான் ரொம்ப அழகா கச்சியப்பர் எழுதுறார் பாருங்கள் அந்த பாட்டு ப பார்த்துட்டான் முருகனுடைய விஸ்வரூபத்தை பார்த்துட்டான் ரொம்ப அழகான பாட்டு நான் சொல்கிறேன் கிளைங்களேன் சன்நியூஸில் திருச்சதூர் சூரசம்ஹார வர்ணனை பண்ணும்போது இந்த பாட்டை நான் சொன்னேன் எனக்கு ஒரு தொழிலதிபர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி அம்மா இவ்வளோ நாளாக இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாது சூரபதுமன் கடைசி வரைக்கும் வீம்புக்கு எதிர்த்துக்கிட்டு இருந்தான் அவனுக்குள்ளே இப்படி ஒரு எண்ணம் வந்தது நீங்கள் சொல்லி தான் தெரியும் அப்படின்னு அந்த பாட்டு சொல்கிறேன் பாருங்கள் முருகனுடைய விஸ்வரூபத்தை பார்த்துட்டான் பார்த்தவொன்னே அவனுக்கு என்ன தோணுச்சான் சூரபதுமனுக்கு சூழுதல் வேண்டும் தாள்கள் முருகப்பெருமனுடைய காலை போய் கட்டி பிடிச்சுக்கணும்னு தோணுதான் தொழுதுதல் வேண்டும் அம் கை கையால அவனை கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கான் தொழுதுகிட்டே இருக்கணும் போல இருக்கான் தொழுதல் வேண்டும் சென்னி அந்த தலையால அவனை பாதத்துல கும்பிடணும் போல இருக்கான் துதித்திட வேண்டும் தாழ் முருகா முருகா முருகான்னு நாக்கால அவன் புகழ சொல்லணும் போல இருக்கான் சூரபதுமனுக்கு அப்படி தோணுதான் எப்ப முருகனுடைய விஸ்வரூபத்தை பார்த்த உடனே அவன் காலை கட்டி போல இருக்கான் அவனை கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கான் அவன் பாதத்தில் தலையை வச்சு வணங்கணும் போல இருக்கான் முருகா முருகா முருகான்னு சொல்லணும் போல இருக்கான் ஆளுதல் வேண்டும் தீமை அகன்று மனசில் இருக்கிற அந்த கெட்ட எண்ணெல்லாம் போய் நான் இவர்க்கு ஆளாகி முருகனுக்கு அடிமையாக இருந்து வாழுதல் வேண்டும் நின்றம் மனசு சொல்லுதான் முருகனுக்கு பக்தனா இருந்து வாழணும் முருகனுக்கு பக்தனா இருந்து வாழணும்னு சொல்லுதான் இவ்வளவும் யார் நினைக்கிறா சூரபதுமன் நினைக்கிறான் நினைச்சா என்ன நினைச்சான் முருகா முருகான்னு சொல்லணும் பாதத்தை போய் வணங்கணும் கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும் தொழுதுகிட்டே இருக்கணும் முருகனுக்கு பக்தனா இருக்கணும் எல்லாம் சொல்லிட்டு கடைசி ஒரு கட்சியப்பறை எழுதினார் தடுத்தது மானம் ஒன்றே என்ன தடுத்துச்சா மானம் ஈகோ நம்ம ஏதாவது சொந்தக்காரங்க கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிருவேன் ஏன் அவங்க பேச மாட்டாங்களா ஏன் அவன் பேச மாட்டானா பெத்த பிள்ளையா இருந்தாலும் பெத்த அம்மாவா இருந்தாலும் கூட பிறந்த அக்கா தங்கச்சியா இருந்தாலும் இன்னைக்கு நமக்கு என்ன வந்துருச்சு ஈகோ ஈகோன்னு ஒன்னு இருந்தா வாழ்க்கையில கஷ்டப்படணும் யார் சொல்றா சூரபதுமன் வாழ்க்கை வரலாறு வழியாக நமக்கு யார் சொல்லித்தரா கட்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லித்தர அப்ப வாழ்க்கையில முருகனுக்கு பக்தனா இருக்கணும் முருகனுக்கு அடிமையா இருக்கணும்னா என்ன பண்ணணும் ஈகோவை விட நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா நான் எவ்வளவு பெரிய பேச்சாளர் தெரியுமா ஏ நான் யார் தெரியுமா சிங்கப்பூருக்கு சொற்பொழிவுக்கு போயிருந்தேங்க சிங்கப்பூருக்கு சொற்பொழிவுக்கு போயிட்டு வரிசையில் நிற்போம்ல ஃப்ளைட் டிக்கெட் வாங்குறதுக்கு போர்டிங் பாஸ் வாங்குறதுக்கு நிற்போம்ல நாங்கள் ஒரு இருபது பேர் வரிசையில் நிற்கிறோம் அங்கேருந்து ஒருத்தர் வந்தார் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட டிக்கெட் கொடுப்பாங்கள அந்த பொண்ணுகிட்ட போர்டிங் பாஸ் கொடுனார் அந்த ஜெராக்ஸை கொடுத்து பிரிண்ட் அவுட்டை கொடுத்து அந்த பொண்ணை சொல்லிச்சு வரிசையில் வாங்க ஏன்னா அங்கெல்லாம் வரிசை முறையை பின்பற்றுவார்கள் யாராக இருந்தாலும் சரி மினிஸ்டராக இருந்தாலும் இனி யாராக வேணா வரிசையில் வா வரிசையில் வாங்கன்னுச்சு அந்த பொண்ணு இவர் சொன்னார் ஏய் நான் யார் தெரியுமா நீங்களாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பீங்க சொல்லுங்கள் நீங்கள் தான் அந்த பொண்ணு நீங்கள் அந்த இடத்துல வேலை செய்கிறீங்க இருபது பேர் வரிசையில் நிற்கிறாங்க ஒருத்தர் வந்து ஏய் நான் யார் தெரியுமா என்ன சொல்லுவீங்க அப்படி சொல்ல அவ்வளோ நல்லவங்களாமா பார்த்தா பெரிய ஆள் மாதிரி தெரியுது பவரில் இருக்க ஆள் மாதிரி தெரியுது சொல்லி வேலைய விட்டு தூக்கிட்டா என்ன பண்ணுறது நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் பெரிய சாதாரண ஆள்னா அப்புறம் வரிசையில் வான்னு சொல்லலாம் ஏதோ ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிற மாதிரி அவர் நினைச்சா என்னை வேலை விட்டு தூக்கலாம் அப்படி இடத்துல ஏய் நான் யார் தெரியுமா நார் அந்த பொண்ணு சொல்லிச்சு சார் யாராக இருந்தால் என்ன வரிசையில் ஏய் நான் யார் தெரியுமா சார் நீங்கள் யாராக இருந்தால் என்ன சார் கொஞ்சம் வரிசையில் வாங்க சார் நான் யார் தெரியுமா நான் அந்த பொண்ணையே பார்த்துருக்கேன் மிஞ்சி பொண்ணார் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு தான் இருக்கும் அந்த பொண்ணு மைக்கில் சொல்லிச்சு நண்பர்களே அந்த பொண்ணு இங்கிலீஷில் சொல்லிச்சு நான் தமிழில் சொல்கிறேன் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் நண்பர்களே என்னிடம் ஒருவர் வந்து நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா என்று கேட்கிறார் அவர் யார் என்று எனக்கு தெரியவில்லை ஒருவேளை அவர் யார் என்று உங்களுக்கு தெரிந்தால் அவர் யார் என்பதை அவருக்கு ஞாபகப்படுத்தவும் எல்லாம் சிரிச்சாங்களா வரிசையில் நின்றவங்களாம் அவர் கோபம் வந்துருச்சு என்ன பண்ணார் கையில் இருந்த பிரிண்ட் அவுட் இருக்குல்ல அதை கிழிச்சு அந்த பொண்ணு தலையில் போட்டார் எவ்வளோ அவமானமாக இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நான் ஒரு வேலையில் இருக்கேன் ஒரு ஏர்போர்ட்டில் எல்லாருக்கும் முன்னாடி என் தலையில் ஒருத்தன் குப்பை போட்டால் கோபம் வருமா வராத கிழிச்சு அந்த பொண்ணு தலையில் போட்டார் நான் அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்கேன் அந்த பொண்ணு ஒவ்வொரு பேப்பராக பொறுமையாக எடுத்தான் எடுத்துட்டு அந்த பொண்ணு எடுத்தாங்க எடுத்துட்டு அவர்கிட்ட அந்த பேப்பரை நீட்டி குப்பையை குப்பை தொட்டியில் போடாததற்கு நூறு டாலர் ஃபைன் கட்டவும்ச்சு அவருக்கு முகம்லாம் மாறிடுச்சு கொல்ல போகிற ஒன்றுன்னாரு அதையாவது வரிசையில் வந்து பண்ணுங்களேன் சார் அதுக்காவது வரிசையில் வாங்க போங்க என்ன தெரியுமா சூழ்நிலைகளை கையாளுதல்னு ஒன்று இருக்குது சூழ்நிலைகளை கையாளுதல் யார் எப்போ துரோகியாக மாறுவான்னு தெரியாது எவ்வளோ கேவலும் நம்ம பொறுமையாக இருக்கிறோமோ அவ்வளவு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன் இப்போ சூரபதுமன் ஏன் அழிஞ்சு போனால் ஈகோவால் அழிஞ்சு போனா தடுத்தது மானம் ஒன்றே அப்புறம் முருகப்பெருமானுடைய கருணையால் அவனுக்கு வாழ்க்கை வந்துச்சு அது வேற விஷயம் ஈகோன்ற ஒரு விஷயம் இருக்கா ஒரு உதாரணம் முருக பக்தர்களாக இருந்தால் பிரம்மனா இருந்தாலும் சரி சூரபதுமனாக இருந்தாலும் சரி என்ன இருந்துச்சு மனசுக்குள்ள நான் என்கிற ஆணவம் இருந்தது அந்த ஆணவம் இருக்கிற வரைக்கும் முருகப்பெருமனை அருளை நம்ம எதிர்பார்க்க முடியாது ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் பஸ்ல போற பேச்சாளர் இப்போலாம் ஃப்ளைட்டு காரன் மாறிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ முருகப்பெருமனுடைய ஆளுங்களா வாழ்க்கை அப்படி மாறிடுச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சிலலாம் பஸ்ஸில் போவேன் சொற்பொழிவு பட்டிமன்றம்லாம் அப்போ நாங்கள் ரெண்டு பேர் திருச்சிலேருந்து பட்டிமன்ற பேச்சாளர்கள் கிளம்புறோம் அப்போ ஸ்லீப்பர் பஸ் இருக்குல்ல அப்போ தான் வந்த புதுசு ரெண்டு பேர் படுக்கிற பஸ்ஸில் நான் ஏறி படுக்கிறேன் நைட்டு பத்து மணி பக்கத்தில் இருந்த பொண்ணு சத்தமாக பாட்டு வைக்கிறாங்க இளையராஜா பாட்டு நல்லா தான் இருக்குது ஆனால் மனசனுக்கு தான் ஒரு ஈகோ வருமே நான் பக்கத்தில் படுத்துருக்கேன் நான் எவ்வளோ பெரிய பேச்சாளர் நீ வந்து சத்தமாக பாட்டு வச்சு கேட்கலாமா வருமா வராதா எக்ஸ்கியூஸ் மீ சவுண்டை குறைங்க ஏன்னா நம்ம அப்படி தானே இருப்போம் சவுண்டை குறைங்க அந்த பொண்ணு சவுண்டை குறைச்சிது பேசாமல் விட்ருக்கலாம் சே என்ன இது இப்படிலாம் பப்ளிக் பிளேஸில் வந்து சத்தமாக பாட்டு கேட்குறாங்க ஒரு மேனேஜில் சே 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 என் கூட வந்தாங்களே ஒருத்தவங்க அந்த பேச்சாளருக்கு மெசேஜ் அனுப்புகிறேன் அப்போ வாட்ஸ்அப் கிடையாது ரெண்டாயிரத்தி அஞ்சில்லாம் எஸ்எம்எஸ் தான் மெசேஜ் அனுப்புகிறேன் நம்ம சீட்டு மாற்றிக்கலாமா அவங்க சரி அப்படின்னாங்க இப்போ நான் அவங்க சீட்டுக்கு போயிட்டேன் அவங்க என் சீட்டுக்கு வந்துட்டாங்க பக்கத்தில் பார்க்குற ஒரு வயசான அம்மா படுத்து தூங்குறாங்க அவங்க பாட்டுக்கு அழகாக தூங்குறாங்க இப்படி தான் இருக்கணும் பக்கத்தில் படுத்து இருக்கிறவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம எவ்வளோ அழகாக அந்த அம்மா தூங்குறாங்க அந்த சீட்லேயும் தான் இருக்கேன் பாட்டு வச்சுக்கிட்டு அப்படின்னு நினைச்சே பாருங்க கர்ன்னு ஒரு சவுண்டு என்னது ஏறுது இறங்குது ஏறுது இறங்குது அந்த பொண்ணையாவது வால்யூமை ரெடியூஸ் பண்ணுன்னு சொன்னேன் ஏன்னா அது முழிச்சிருந்தது இந்த அம்மாட்ட எங்கிட்ட போய் ரெடியூஸ் பண்ண சொல்கிறது ரெண்டு மணி சாப்பிடாம வேறு வந்துட்டோமா பசி தாங்க முடியல ரெண்டு மணிக்கு பஸ்ஸை நிறுத்துவாங்கல்ல ஒரு இடத்துல நிறுத்துனா இறங்குறோம் என் கூட வந்த பேச்சாளர் அவங்களும் இறங்குறாங்க இறங்குனவுனே அவங்க சொன்னாங்க சூப்பராக பிரிஞ்சி சாதம் சாப்பிட்டேன் சாப்பிட்டீங்களா ஆ அந்த பொண்ணு கொண்டு வந்துருந்துச்சு கொண்டு வந்து ஆமாம் அது எப்போவுமே ரொம்ப நல்ல பொண்ணாக தெரியுது அது கொண்டு வந்துருக்கு அதோட ஃப்ளாஸ்கில் காஃபி வேறு கொண்டு வந்துருந்துச்சு காஃபி கொண்டு வந்துருந்துச்சா ஆமாம் ஆ அப்புறம் முக்கியமான விஷயம் அந்த பொண்ணை பிக்கப் பண்ண கார் வருதான் என்னை அங்கேயே ட்ராப் பண்ணிருச்சு நீ பஸ்ஸு பிடிச்சி போய் சேரு கடைசியாக சொன்னிச்சு பாருங்கள் ஒரு விஷயம் ஏய் அவங்க அப்பா காலேஜ் வச்சிருக்கிறான் திருச்சியில் இந்த வருஷம் ஆன்வல் டேக் என்ன பேச கூப்பிட்ருக்கு இவ்வளவு எதனால் இழந்தேன் நான் எதனால் இழந்தேன் ஈகோ ஆணவம் பிரம்மனுக்கும் ஆணவம் இருந்துச்சு சூரபதுமனுக்கும் ஆணவம் ஆணவம் இருக்கிற ஒருவரால் முருகப்பெருமனை அடைய முடியாது ஆயுதம் இருக்கிறவரை சூரபதுமனால் முருகப்பெருமனை அடைய முடியவில்லை எப்போ சரணாகதின்ற ஒரு நிலை வந்ததோ அப்போதுதான் அவன் முருகப்பெருமானை அடைந்தான் ஒரு செய்தி சொல்கிறீங்க தூண்டுகை விநாயகர் இருக்கிற தூண்டுகை விநாயகரை கும்பிட்டு ஓம் என்கிற பிரணவ வடிவத்தின் வடிவமாகவே இருக்கக்கூடிய திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்து முருகப்பெருமானை வணங்குகிற போது திருச்செந்தூருக்கு வந்துட்டீங்களே அடுத்த முறை வரும்போது ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஒரு முன்னேற்றத்தோடு தான் வருவீங்க முருகப்பெருமான் என்பவன் நமக்கெல்லாம் அருள் செய்வதற்காகவே இருப்பவன் இன்றைக்கு அவனை பற்றி சில தகவல்களை சில கந்தர் அலங்கார பாடல்களை திருப்புகளை கந்த கந்தபுராணத்தில் இருக்கக்கூடிய சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிற ஒரு வாய்ப்பை இன்றைக்கு முருகப்பெருமான் தவமணி அவர்கள் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் நாளைக்கும் காலையில் பதினோரு மணிக்கு என்னுடைய சொற்பொழிவு இருக்குது சில திருப்புகள் பாடல்கள் கந்தர் அலங்காரம் கந்தபுராணா நம்ம கேட்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மாதிரி கதாக்காலச் சேட்பே இதை கேட்பது என்பது புண்ணியம் அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் முருகப்பெருமானுக்கு நடக்கிற இந்த விழாவில் நாளைக்கும் நீங்கள் வந்து கலந்துக்கோங்க சரியா முருகப்பெருமானை வணங்குபவர்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேற்றம் மட்டும்தான் என்று சொல்லி மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்